சார் எம்பர் டோம்னி எம்பர் டோம்னி 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 துப்புரவு சங்கராஜ் மாவட்ட துணைத்தலைவராக இருக்கேன். இந்த தொழிலாளிக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் கோரிக்கையாக இப்போ பேசி அவங்களோட உரிமையை இப்போ பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வேலை வந்து துப்புரவு தொழிலாளி வேலையில் தான் இருக்கும், துப்புரவு தங்கத்தில் மாவட்ட துணைத்தலைவராக இருக்கும். அதனால் அந்த பணியை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்பர் டோம்னிக் சார் டோல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டான். ஆமாம், என் பேர் இளையராஜா. நான் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. எந்த டிசைனாக இருந்தாலும் அந்த செப்பல் வந்து கண்ணில் ஒரு முறை பார்த்துட்டேன் அப்படின்னா நானே ஆட் பண்ணி இப்போ போல சொன்னார்ல நானே வரைஞ்சிருவேன். அதே போல் நானே ஆட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். இப்போ கூட தோலை பேசும்போது சொன்னார்ல எதிர்கடையில் பரப்போ அந்த எதிர்கடையை பார்த்தேன். அந்த கடையில் கூட எல்லாமே ஃபிட் பண்ணி தனியாக வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு பார்ட்டாகவே எல்லாமே நானே ரெடி பண்ணிடுவேன். இப்போ இந்த தோல் இருக்குங்களா, இந்த தோலில் மாட்டுத்தோல் மாட்டோட அந்த சத இடுப்பு பகுதி அதில் வந்து பாட்டத்தை போட்டுருவோம், காலில் பாட்டத்தை போடுவோம், மீதியெல்லாம் வந்து ஸ்டாப் மேலே என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தோல் சம்மந்தமாக கொஞ்சம் ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன். ஒரு எல்ஐசியில் மஞ்சுரியன் மூலமாக ஒரு வேலை கிடைக்கவும் அப்போ அந்த செக்யூரிட்டியாக போயிட்டேன். அப்போ தோழர் வந்தாங்க, தோழர் வந்து தான் மாதிரி சொல்லணும் இந்த தொழில் சம்மந்தமாக வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்குது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 2005 இந்த செருப்பு தொழில் என்பது அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்து மைல் ஸ்டோன் சொல்லி ஒரு கம்பெனி உருவான பிறகு அதுக்கப்புறம் இந்த நாங்கள் தயார் பண்ணுறதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிச்சிச்சு. நலிவடைய ஆரம்பித்த பிறகு அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொழில் வந்து எல்லாமே டோட்டலாக எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே இந்த தொழிலை தவிர எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது. எங்கள் மக்களுக்கு செருப்பு தைத்து செருப்பு செய்து தச்சு இல்லை, செருப்பு செஞ்சு செருப்பு தயார் செய்து இன்றைக்கி விகேசி பேரகான் அது மாதிரிலாம் நீங்கள் அதை பார்க்குறீங்களா, அதுபோல் நாங்கள் அதை தயார் செய்து வாழ்வது தான் எங்களுடைய வாழ்வாதாரமும் அதிலே தான் அடங்கியிருக்கு. ரெண்டாவது இப்போ எங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போகிறத விட இங்கே வந்து நம்ம ஃபேன் காற்றில் உட்காந்துக்கலாம், வீட்டுக்குள்ளாரியே இருக்கலாம், மனைவி மக்களோடய சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு செட்டப்போடையே எங்களை அப்படியே வளர்த்துட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக 2011 தனியாக இந்த தொழிலெலாம் நலிவடைஞ்ச பிறகு 2010 ஒரு ரீட்டைல் கடை வச்சேன். ரீட்டைல் கடை வைக்கும்போது தான் எனக்கு எங்கள் தாத்தா சொன்ன விஷயம்லாம் எனக்கு அப்போ தான் உணரவே புரியுது. ஏன்னா வெளியில் வந்து பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், சந்தித்து நம்ம பேசும்போது வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி மாறுது, சாதிய ரீதியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் அதை உருவாகி நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றது பயங்கர சிரமமாக இருக்குது. அதாவது ஓரளவு நம்ம இந்த இயக்கத்தோடு நம்ம இருக்கிறதுனால நம்ம ஓரளவு நான் மீண்டு வந்துடுறேன். என்னிடம் பேசுகிற ஆட்களுக்கு எனக்கு தெரிந்த அறிவில் நான் பதில் சொல்லிடுறேன் அவங்களுக்கு. இதே என் சமுதாய மக்கள் வேறு யாராவது அந்த இடத்துல ஒரு பொறியியல் கடையோ இங்கே இடத்துல வைக்கும்போது அவன் தடுமாற ஆரம்பிச்சிருவான்ல, அது மாதிரியான ஒரு சூழல் இதில் அடங்கியிருக்கு அங்கிருக்கான். அதை அதன் பிறகு தான் இப்போ நம்ம இந்த அதை முடிஞ்சு அப்புறம் இந்த செக்யூரிட்டியாக கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம். அதுலேயுமே கொஞ்சம் தொந்தரவாகலாம் தான், அது மாதிரி நிறைய தொந்தரவுகள் அந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள். இந்த என்ன வேலை இது மாதிரி செஞ்சீங்க, நான் ஒரு செருப்பு கடை வச்சுருந்தேன், செருப்பு கடையா, செருப்பு தச்சுப்பியா அப்படின்ற ஒரு ஏளனமான ஒரு பார்வை. அப்போ ஒரு தோழர் ஒருத்தர் ஒரு மேடையில் பேசும்போது தான் அந்த தோழர் சொன்னார், இருக்கிறதுலேயே பயங்கர நுணுக்கமான ஒரு தொழில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் தான். அந்த அவங்களுடைய பார்வைகள் எல்லாருமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணை எல்லோரும் பார்க்கும்போது எல்லோரும் ஒன்று ஃபேஸை பார்ப்பாங்க இல்லை ஜெஸ்ட்டை பார்ப்பாங்க. ஆனால் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி மட்டும் ஃபஸ்ட்டு முதல் காலை தான் பார்ப்பாப்புல, காலை பார்த்துட்டு அவங்க காலில் என்ன போட்டிருக்காங்க அதன் பிறகு தான் அடுத்த கட்டமாக அவங்க எங்கேயுமே பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதே போல் தான் ஆனால் அவர் சொல்லும்போதெல்லாம் நான் அப்படியே தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய பார்வை பூரா எந்த பெண்ணை பார்த்தாலும் நான் முதல்ல காலை பார்த்துக்கணும், காலை பார்த்து என்ன மாடல் போட்டிருக்காங்க எப்படி அவங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கால் வடிவம் வேறு வேறு விதமாக இருக்கும், ஜென்ஸுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம கோழிக்கறி சாப்பிட்டு பல ரகமாக மாறி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கால் வந்து பெண்ணுடைய கால் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த காலை பார்த்தாவே நமக்கு இதுக்கு என்ன மாடல் போடலாம், இவங்களுக்கு என்ன ஸ்லீப்பர் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற இது. ரெண்டாவது புதுசாக யாராவது இப்போ இது நாங்கள் இவ்வளோ நுழைஞ்சோடனே பாண்டிச்சேரிக்குள்ளே நுழைஞ்சோன்னா இது ஒரு மினி கோவான்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய செப்பல் பார்த்தேன், எல்லாமே ஹைகில் தான், எதுவுமே லோகிலே இல்லை. வந்து பார்க்கும்போது எல்லாமே ஹைகில் தான், அதுவும் கீழே வந்து கட்டையோடு தான் வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இத்தனைக்கு டபுள் ஸ்டாப் மட்டும்தான், அதிகமான ஸ்டாப்பே இல்லை. நான் வந்து பார்த்தாலே எக்ஸ்ட்ரா எக்ஸ் மாடல் மட்டும்தான், ரெண்டே மாடல் தான், இப்படி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சு பின்னாடி பெல்ட்டு
சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்ல தொழில் கலையாக நல்லாயிருக்கு அப்படின்றது தான் இதுதான் அந்த ரெண்டாவது விஷயம். சொல்லு, என் பேர் ராஜா. நான் திருச்சி மாவட்டத்தினுடைய தோல் பதிவு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். நான் ஒரு தோல் குடும்ப தொழிலாளி. தாத்தா தோல் குடும்ப தொழிலாளி, அப்பா தோல் குடும்ப தொழிலாளி. அதன் அடிப்படையில் அப்போ வந்து இது தொழிலாளிப்பு என்னென்னா, ஒரு ஜெனரேஷன் இப்போ வருங்காலத்தில் இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து இந்த தோல் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த தோலை எப்படி பதப்படுத்துகிறோம், ஏன் இந்த ஆடு இருக்குது, இந்த ஆட்டை எப்படி உரிக்கிறான், அதை எப்படி பதப்படுத்துகிறான், அதை எப்படி நமக்கு சப்பல் கிடச்சிது, இது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னுக்கு ரொம்ப அடிமைப்பட்ட தொழில். ஏன்னு கேள்வி கேட்காமல் கொத்தடிமைகளாக வச்சு செஞ்ச காலங்கள் உண்டு. அந்த ஜவாப்புன்னு சொல்லுவாங்க, நவாப்பு ஜவாப்பு. இந்த பெரிய பெரிய மிட்டா மிராஸ் அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இல்லாத ஏழை மக்களுக்கு கூழ் கம்பு இதுகளை மட்டும் கொடுத்து விட்டு அவர்களை வந்து இந்த பண்ணை அடிமைத்தனமாக அந்த தொழிலை வந்து ஈடுபட்டாங்க. அப்போ வந்து அரணா உரணாவுக்கு தான் சம்பளம் கொடு, அவங்களுக்கு கேட்குறதுக்கு இது இல்லாமல் இருந்தது. அது நாளை இடைவில் இப்போ 60-65களில் அது ஒரு தொழிற்சங்கமாக மாறி தோல் பதினும் தொழிலாளிக்கு இந்த கூலி உயர்வுனா என்ன நிர்ணயம், அந்த நிர்ணயத்தை வந்து அரசாங்கம் தான் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா 60-65களில் தான் அதை பூஸ்ட் பண்ணி போகிறாங்க. அப்படி போகும் பொழுது கூட அது மேலே வரல. அந்த அடிமை என்பது அந்த அடிமை கூடாரத்திலே இருக்கும். நீங்கள் ஒரு முறையில் அந்த கம்பெனிகளை வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தொழிற்சாலை எப்படி இருக்குது, அந்த தொழில் எந்தெந்த விதமாக செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 23 வகையான தோல் அதில் தொழில் இருக்கும். அது அந்த 23 தொழிலாளியும் சேர்ந்து அதை உற்பத்தி பண்ணால் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 தொழிலாளி சேர்ந்தால் தான் ஒரு தோலவே உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு இடையில் யார் நினச்சாலும் முடியாது. முன்னுக்கு இருந்த காலங்கள், இப்போ அதில் ஒரு மிஷினரி வந்ததுனால ஒரு 30% தொழிலாளி குறைஞ்சான். அந்த 30% தொழிலாளி குறைஞ்சதுக்கப்புறம், இந்த மிஷினரி வந்ததுக்கப்புறமும் அந்த 70% தொழிலாளி இல்லாமல் ஒரு தோலை உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ 2000 அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 50-60% வந்து மிஷினரி வந்துடுச்சு. அதில் வந்து ஒரு 40% தொழிலாளி அதில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த தோலை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ அந்த தோல் தொழிலை செய்கிறதுக்கு இன்னும் வரக்கூடிய ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கனாலே அந்த தொழிலாளியே இருக்க மாட்டான். ஏன்னா தொழிற்சாலைகளே இல்லை, எல்லா தொழிற்சாலைகளையுமே மூடப்படும். ஏன்னு சொன்னால் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போன தோலை தான் எல்லா வெளிநாட்டுகள்லேயும் அதை பதப்படுத்தி கொண்டு போனாங்க. அதுதான் அந்த இஏ கிரஸ்ட் முறையை. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களால் செய்யப்பட்ட தோல் தொழில் தான் இது. இதை அயல் நாட்டில் கொண்டு போய் அவங்க உற்பத்தி பண்ணி இதை எப்படி செய்கிறான்றதை பார்த்துக்கிட்டு அங்கே கம்பெனிகளை ஒர்க் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் இந்த உப்பு தோலாக இருக்க பாருங்கள், தோலை ஆட்டை உரிக்கிறோமா, உரித்து அதை உப்பு பதப்படுத்தணும். ஆட்டை முதல்ல விரிப்பாங்க, அது சந்தையிலேருந்து ஒரு இதுக்கு போகும் மண்டிக்கு. அந்த மண்டியில் உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, தூள் உப்பு. அந்த தூள் உப்பை தடவி ஒரு 4 நாள் அதை அப்படி மாற்றி வைக்கணும். அந்த உப்பு வச்சால் தான் அந்த 4 நாளைக்கு அப்புறம் அந்த தோல் கெடாமல் இருக்கும். அந்த உப்பு வைக்கிறதுலேயும் முறை இருக்குது. அந்த ஒரு முதல்ல ஒரே ஒரு முறை தடவணும், அப்புறம் 2 முறை தடவணும், அப்புறம் 3 முறை தடவணும், அப்புறம் 4 முறை தடவி அதை மாற்றி மடித்து வச்சால் தான் அது 5வது நாள் அது விலக்கே போகும். அதுதான் ப்ராசஸ் அதில். அப்படி 5வது நாள் அது போனதுக்கப்புறம் அது மொத்தமாக ஒரு 10,000 பீஸ் 20,000 பீஸ் எடுத்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டுட்டு போனாங்கன்னா அங்கே 2 நாள் அதை பதப்படுத்தணும். திரும்ப அதை ஒரு 5 முறை தடவணும். உப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க புது உப்பை வச்சு தடவுவாங்க. தடவி ஒரு நாள் அதை ஸ்டாக் பண்ணி மறுநாள் அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி அந்த பீஸெல்லாம் எடுத்தால் தான் இந்த ஷேப்பே கிடைக்கும், அந்த தோலுடைய ஷேப்பு கிடைக்கும். அந்த தோலை உற்பத்தி பண்ணி அதை தொட்டியில் போட்டு ஒரு 15 மணி நேரம் ஊறணும் அந்த தோல். அந்த 15 மணி நேரம் ஊறினா தான் இந்த 5-8 நாள் வச்சு அந்த உப்புனுடைய தாக்கம்லாம் எடுத்துரும். வெறும் சப்பையாக எப்படி பச்சை தோலை உரிச்சோமோ அந்த தோல் மாதிரியே இருக்கும். அந்த தோல் மேலே சோடியம் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு மேலே தடவணும். அந்த ஜவு பக்கம் தடவுவாங்க. தடவி ஒரு 5 மணி நேரம் அதை அப்படியே பேக்கிங்லேயே வச்சுருக்கணும். ஏஜிங்கில் வச்சுருந்தோம்னா 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அதை கையில் அப்படியே வலித்தோம்னா அந்த முடி எல்லாமே ஷைனிங்காக எல்லாம் ஒரு முடி இருக்காது, எல்லாம் வந்துடும். அந்த முடி எல்லாம் வந்ததுக்கு பிறகு சுண்ணாம்பு திரும்ப சோடா ஆசிடு இதெல்லாம் ஒரு குழி மாதிரி கொட்டி அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பீஸ் 120 பீஸ்னால் அதில் போட்டு அதை ஒரு 6 நாளைக்கு அதை மேலே எடுத்து வைக்கணும். 10 நிமிஷத்தில் உள்ளே தள்ளணும். அப்படி தள்ளி அதை கொண்டு வந்தாக்க மீதி இந்த உள்ளுக்கு இருக்கிற கட்டை இருக்கணும் முடின்னு சொல்லுவாங்க. நம்ம மொட்டை போட்டோம்னா சொன்னால் மறுநிமிஷம் ஒரு முடி வரும். அந்த முடியே அந்த சுண்ணாம்பும் அந்த சல்பேட்டும் வந்து எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜவ்வை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினில் கொடுத்தா அந்த ஜவ்வை ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் கொடுத்தா ஃபஸ்ட்டு அந்த ஜவ்வை எடுத்துருவாங்க. அந்த ஜவ்வை எடுத்துட்டு அமோனியம் பைசல்பேட்டு ஆசிடு இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பேடலை போட்டு ஓட்டணும்.
அது ஓட்ட அப்படியே கொல கொலப்பாகி நம்ம அந்த பனியன் புளிஞ்சம்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் அந்த தோல். அந்த தோலை என்ன செய்யணும், அப்படியே வச்சுருந்து கொண்டுட்டு போய் ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும், அந்த ட்ரம்மில் கொட்டி அந்த ட்ரம்மில் நம்ம கடுக்கா நம்ம இன்னும் ரெண்டு மூணு கெமிக்கல் அதையும் திரும்ப சல்ஃபேட் கொடுக்கணும், அம்மோனியம் கொடுக்கணும், ஃபார்பிங் ஆசிட் கொடுக்கணும். அது எஸ்டார்ட் கட்டின்னு ஒன்று சொல்லிவிட்டு அது வந்து இட்டாலியிலேருந்து தான் வரும் அந்த எஸ்டார்ட் கட்டி, அந்த கட்டியை கொடுத்தா தான் அந்த தோலினுடைய நரமே வரும். அது வந்து ஒரு 12 hours ஓடும் அதிலே ரொட்டீனாக ஓடிட்டுருக்கும். அது ஒரு மணி நேரம் அந்த மருந்துகளை வந்து ஆக்ட் பண்ணுவாங்க தொழிலாளி. தொழிலாக ஆக்ட் பண்ணி 12 hours கழித்து அந்த 1 hour ஏஜிங் வச்சு அதை ஓப்பன் பண்ணால் எல்லாம் கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் அதை ஒரு 1.5-2 hours ஏஜிங் வச்சு ஒரு மிஷினில் அடிக்கணும். அடித்து அந்த ஃப்ளாட்டாக வந்துடும், எல்லாமே ஷைனிங் மாதிரி ஃப்ளாட்டாக வரும். அதை கொண்டுட்டு போய் குங்கம் ஆயில் இருக்குது பாருங்கள், அந்த ஆயிலை மேலே தடவுவாங்க. ஆயிலை மேலே தடவி முன்னாடியும் பின்னாடியும் தடவி ஒரு ஊக்கிங்கில் மாட்டி விட்டு அது லேசாக உணரணும். நெல்லில் தான் உணர வைப்பாங்க, நெல்லில் உணர வச்சு அதை திரும்ப ஒரு மிஷினில் அடிக்கணும். அந்த மிஷினில் அடித்தா அந்த கலர் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அதுதான் இஏ ப்ராசஸ். இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு வர தொழில் கிட்டத்தட்ட 26-27 hours பிறகு தான் ஒரு தோலே வந்து முழுசாக தோலாக வெளியில் வரும். அதற்கு பிறகு தான் அந்த கிரஸ்ட் ஓட்டுறது, டை அடிக்கிறது, கலர் கொடுக்கறது, இது எல்லாமே ஆம்பூரில் தான் செய்ய முடியும். ஆம்பூரில் செஞ்சு தான் ஒரு 65-67 அப்படியே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. பெரியமேட்டுக்கு வந்து பெரியமேட்டில் ரேட்டு பேசி ஏற்றிட்டு பண்ணாங்க. இப்போ நம்ம அரசாங்கம் ஒரு காலகட்டத்தில் 80s-85s அப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏன் இதை நம்ம தோலாக அனுப்பணும், நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணி அனுப்புவோம் அப்படின்னும் பொழுது இப்போ ஆம்பூரில் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னுக்கு சர்க்கரைக்கு அடுத்து அது அதிக லாபம் ஈட்டக்கூடிய இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முதல் இடமாக தோல் ஏற்றுமதி தான் இருந்தது. ஏன்னா எல்லா பக்கமும் குளிர் பிரதேசமாக இருக்குது, குளிர் இருந்த நாடுகளாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய தோலுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூஷன் இருந்தது. எப்போ சைனாவில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் தோலை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கங்கள் முடிவு பண்ணதுனால அன்னைக்கு ஒழியப்பட்ட 80s-82s ஒழியப்பட்ட இந்த தோல் பண்ணும் தொழிலாளிங்க அப்படியே நலிவடைந்து நின்றுது. இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரி கூட இல்லாமல் திருச்சியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் 45 companies இருந்தது, இன்றைக்கி 2 companies தான் இருக்குது. எல்லாம் அந்த பொல்யூஷன் சொல்லிவிட்டு தொழிலை ஒழிப்பதற்காக, அந்த தொழிலாளிகளே இருக்கக்கூடாதுன்றதுக்காக, அந்த தொழிலை ஒழிப்பதற்காக அந்த பொல்யூஷன் பிரச்சனையை கொண்டு வந்து இந்த தோல்படும் தொழிலாளியை எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திண்டுக்கல்லில் 111 shops, 115 shops இருந்துச்சு, இன்றைக்கி வெறும் 35 shops தான் இருக்குது. ஆம்பூரில் 200 தொழிற்சாலைகள் இருந்தது, இன்றைக்கி வெறும் 30-35 தான் இருக்குது. அதே மாதிரி ராணிப்பேட்டையில் 200 தொழிற்சாலை இருந்தது, பேரணாம்பேட்டில் இருந்தது, வந்தவாசியில் இருந்தது, நம்ம பண்ரோட்டியில் இருந்தது. இன்றைக்கி அந்த தொழிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து அந்த தொழிலாளிகளுடைய உணர்வே புரியாமல் எதனால் நம்ம முன்னுக்கு வந்தோம், நம்ம நாடு முன்னேற்றம் அடைந்ததற்கு காரணம் ஒரு காலத்தில் தோல் பண்ணும் தோல் தான். ஏன்னா அந்த செருப்போ பிரிட்டிஷ்காரன் போட்ட அந்த ஷூஸு இதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உற்பத்தி பண்ணதை வச்சு தான் அவன் கொண்டு போனது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோலினுடைய செஞ்ச அன்றைக்கி அந்த பூட்ஸ்லாம் இன்றைக்கி நம்மளால் போடவே முடியாது. இன்னமுமே இப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தோலில் நல்ல திறமையான தொழிலாளிகள் இருக்காங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அது அப்படியே நலிவடைஞ்சு இப்போ அதான் தோழர் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு அப்புறம் என் பசங்க யாருமே அந்த தொழில் என்னன்னே தெரியாது. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் அந்த தொழில் ஷாப்பில் தான் வேலை பார்த்தோம். இப்போ என் பசங்க யாருமே தொழில் ஷாப் போப்பானா, என்னப்பா தொழில் ஷாப்பு அந்த இது. ஆனால் நம்மளை உருவாக்குனது, நமக்கு உணவு ஊட்டினது, நமக்கு உயிர் கொடுத்தது அந்த தோல் தொழில் தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஜெனரேஷன் மாறும் பொழுது என்னப்பா, இன்றைக்கி என் பையன் வந்து கார் ஓட்ட போகிறான், ஒரு 13,000 சம்பளம் வாங்குகிறான். ஆனால் அன்றைக்கி நான் இப்போ 1996-1997 கூட எங்களுக்கு வெறும் கூலி வந்து 85 rupees தான். 1997 ஒரு தோல் பண்ணும் தொழிலாளிக்கு கூலியே வெறும் 85 rupees ஒரு நாளைக்கு 85 rupees, பெண்களுக்கு 45 rupees தான் கூலி. இந்த இவ்வளோ வல்லரசாக 90s மேலே வல்லரசு நாடுன்னு நாங்கள் இந்தியாவில் வளர்ந்த நாடுன்னா தமிழகத்தில் முன்னிலன்னா. ஆனால் 2002 வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய தோல் தொழிலாளிக்கு கூலி உயர்வு என்பது பைசா கணக்கில் தான் எனக்கு ஏறுது, பைசா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் நம்ம இதில் போய் ஏசியில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம்னு சொன்னால் அங்கே பேசும் பொழுது முதலாளி தரப்புலேருந்து சொல்லக்கூடியது எடுத்தோடனே 5 paisa உயர்வு, இன்னமும் பைசா தான் தொழில் பேசுகிறாங்க.
பல கூட்டத்தங்களில் பல ஏசிஎல் பேச்சுங்களை நாங்கள் பேசிட்டோம். பைசா ஒழிக்கப்பட்டது, நாணயம் ஒழிக்கப்பட்டது, ரூபாயின் அடிப்படையில் தான் பேசணும். ரூபாயாக ஏற்றுங்கன்னு சொன்னால் ரூபாய் அரசே அரசு ஆணையரே உட்காந்துக்கிட்ட ரூபாயை ஏற்றுவதை வந்து விரும்ப மாட்டார். ஏங்க எடுத்தோன்னே எப்படிங்க ரூபாய்க்கு போவீங்க அப்படின்னு, இப்போ பைசா இருக்கா, பைசா நாணயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகுதா அப்படின்னா பைசாலேருந்து தான் ரூபாய் வருது அப்படின்னு நம்மளுக்கே வந்து ஆணையரே சொல்லுவார். பைசாலேருந்து தாங்க ரூபாய்க்கு வருவோம் அப்படின்னு. அப்போ இப்போ இருக்க இப்போ ரீசெண்டாக இருக்கிற ரூபாய் தானே பேசுது, ஒரு ரூபா மேக்ஸிமம் ஒரு ரூபாய் இப்போதைக்கு. அப்போ ரூபாயிலேருந்து ஏற்றுங்கன்னு சொன்னால், ஆனால் இன்னமும் இப்போ 2021 ஒரு பேச்சுவார்த்தை அதில் கூட பைசா தான் வச்சாங்க. என்ன ஒன்று, முன்னுக்கெல்லாம் ஒரு 97-96 இந்த மாதிரி 2000-2001 அந்த பேச்சுவார்த்தைகளில் 5 பைசா 10 பைசா ஏற்றுவாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க, 25 பைசா ஏற்றுனாங்க முதல் சுற்றுலேயே, 25 பைசா அப்படின்னு சொல்லிட்டு. 2013 9 மாதம் பேச்சுவார்த்தை தள்ளி தள்ளி போனது. 9 மாதம் தள்ளி போய் கடைசி இறுதி பேச்சுவார்த்தை ஸ்ட்ரைக்குன்னு போய் தொழிலாளிக்கு 10 ரூபா தான் கூலி உயர்வு கிடைக்கணும் பொழுது, 9 மாத பேச்சுவார்த்தையில் 9 ரூபா உயர்வுது. அந்த ஒரு நாள் பேச்சுவார்த்தையில் 9.75 ரூபாய்க்கு வந்தாங்க. 9.75 ரூபாய்க்கு ஏகபோகமான சங்கங்கள் ஒத்துக்குச்சு, ஆனால் நாங்கள் மட்டும் ஒத்துக்க முடியாது. 10 ரூபாயாக ஒரு தொழிலாளிக்கு 9.75 ரூபான்னு கொடுக்குற தொழிலை 10 ரூபாயாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த நாளைனா ஏற்றுறதுக்கு முடியல. மற்ற தொழிற்சங்கங்கள் எல்லாருமே இல்லை பரவாயில்லங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடன்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு திருச்சி திண்டுக்கல் மட்டும் நாங்கள் அந்த செட்டில்மெண்ட்லேருந்து நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட உடனே ஏசியில் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, செட்டில்மெண்ட்லேருந்து எழுந்து வெளியில் போகிறீங்க, நீங்கள் டுவெல்த்லேருந்தே வெளியில் போயிடுவீங்களா அப்படின்னா. டுவெல்த்ரி வந்து தொழிற்சங்க வரலாறு ஆரம்பித்த காலத்தில் போட்ட டுவெல்த்ரி, பாவப்பட்ட தொழிலாளி அப்படின்னு சொல்லும்பொழுது திருச்சி திண்டுக்கல் மட்டும் ரிலீஃப் ஆகி வெளியில் வந்தோம். 2013 அந்த நாளனா ஏற்றுறதுக்கு 4 நாள் ஸ்ட்ரைக்கு, நாளனா உயர்வுக்கு அந்த தொழிலாளி ஒரு நாளைக்கு 125 ரூபா சம்பளத்தில் 500 ரூபாயை இழந்து தான் அந்த 4 நாள் பெற்றான். அப்படியே இந்த ஒரு நலிவடைஞ்ச தொழிலுக்கு கூலி உயர்வுக்கு கூட அரசாங்கம் கூலி உயர்த்துவதற்கு தயாராக இல்லாமல் ஒரு அடிமட்ட தொழிலாளி. அந்த தொழிற்சாலையோடு போய் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொழிலாளி எப்படி கஷ்டப்படுறான். முதல் முதல்ல அந்த குழியில் சொல்கிறேன் பாருங்கள், அந்த தோலை போடும் பொழுது இந்த லாரி டீப் இருக்குது தெரியுங்களா, லாரி ஓடுதா அதனுடைய டீப்பை கட் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் போடணும், ஆண்கள் இது வரைக்கும் போடணும். அந்த ஃபுல் டீப்பை அறுத்து முன்னாடி ஒரு பக்கம் கட்டிக்குவோம், பின்னாடி ஒரு பக்கத்து ஓப்பனாக இருக்கும், அதை தண்ணிக்குள்ளே பிடிச்சி காலை விட்டு இது வரைக்கும் போடணும். இந்த 2 காலிலையும் நாங்கள் போட்டால் தான் அதுக்குள்ளே இறங்கணும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து கோமணம் கட்டணும், கோமணத்துக்கு மேலே ஒரு ஜட்டி போடணும், ஜட்டிக்கு மேலே ஒரு டவுசர் போடணும், டவுசர் போட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கட்டணும். இல்லைன்னு சொன்னால் அதனுடைய அந்த சுண்ணாம்பு அந்த சோடியம் சல்பக்டினுடைய அந்த எஃபெக்ட் வந்து ஆண்களுடைய அந்த உயிர் இழப்புக்கு கொஞ்சம் ரொம்ப மோசம் பட்டாலே அது கொத்து போயிடும். அது நிறையா தழும்புகள்லாம் இருக்கும் அந்த தோல் சாப்பிட வளர்ச்சி தொழிலாளிக்கு, எல்லாம் தொடையெல்லாம் அப்படியே புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். யாருக்கும் பெண்கள் என்ன பெண்கள் எப்படி செய்யணும்னா, இப்படி முட்டி வரைக்கும் அவங்க வந்து அந்த சேலையை மடித்து கட்டணும். அது எவ்வளோ பெரிய எத்தனை ஆண்கள் வேலை பார்த்தாலும் அந்த பெண் அந்த நடுவில் நின்று அந்த முட்டி வரைக்கும் சேலையை இழுப்பில் இழுத்து கட்டி அதுக்கு மேலே பேச பிளாஸ்டிக் கட்டணும். பிளாஸ்டிக் கட்டி அதுக்கு மேலே ஒரு சாக்கு கோணி சாக்கு இருப்பாருங்க, அந்த கோணி சாக்கை கட்டணும். அந்த கோணி சாக்குக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கட்டணும். அப்படி கட்டினா தான் அந்த பெண்களுடைய அந்த உயிரின இதுக்கு அந்த பாதுகாப்பு. அதற்கு இடையில் அந்த பெண்கள் அந்த ஜட்டி போடணும், டவுசர் போடணும், ஆண்கள் மாதிரியே டவுசர் போட்டு தான் அந்த தொழிலையே இறங்கவே முடியும், இல்லைன்னா இறங்கவே முடியாது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கம்பெனிக்கு 100-120 பேர் வேலை பார்க்கணும். 40 ஆண்கள் 80 ஆண்கள் 40 பெண்கள் இல்லாமல் இந்த தொழிலில் ஈடுபடுத்தவே முடியாது. அந்த 40 பெண்களுமே அவங்களோட தலைமுறைகள் திரும்ப அந்த இதில் தான் இருந்தாங்க. 3 தலைமுறைகளாக அதிலேயே தான் தோல் சாப்பிட வேலை செஞ்சு அதுலேயே மடிந்து போனார்கள். எந்த ஒரு சுயதக்கமும் அனுபவிக்கலை, வெளி உலகம் தெரியாது. ஃபேக்ட்ரிக்குள்ளே காலையில் 6 மணிக்கு நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வெளியே வர முடியும். அந்த சாப்பாடே நாங்கள்லாம் எப்படி சாப்பிடுவோன்னு சொன்னால் அந்த சோடியம் சல்பேட்டுக்கு இடையில் அந்த குளோஸ் இருக்கும், குளோஸை கழட்டி வச்சுட்டு கையை கழுவிட்டு அப்படியே தான் சாப்பிடணும். இன்றைக்கி நாகரிகமான காலத்தில் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சோப் போட்டு கை கழுவுங்க நோய் நொடின்னு. ஆனால் அப்படி வேலை செஞ்சாலும் கூட அந்த தொழிலாளி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் அந்த தொழிலையே செஞ்சு 100 வயசு வரைக்கும் இன்னமும் இருக்கிறா தொழிலாளிலாம் இருக்காங்க. எந்த ஒரு சுகர் வந்ததில்லை, ஏன்னா அவன் எழுந்தோன்னே காலையில் பல் விளக்குறதுக்கு முன்னுக்கே அந்த கடுக்கா அம்மாவை எடுத்து தான் பல் விளக்குவோம். நாங்கள் போனோம்னாலே 4 மணிக்கு ஃபேக்ட்ரிக்கில் நுழைஞ்சோம்னா பல் விளக்கிட்டுலாம் போக மாட்டோம். உள்ளுக்கு போயிட்டு அந்த டீ அப்போ ஒரு 6 மணிக்கு வாங்கும் பொழுது அவனுக்கு ப்ரஷ் என்னடானா அந்த கடுக்கா அம்மாவை தான், அந்த கடுக்கா அம்மாவை எடுத்து தொட்டு விளக்கிட்டு தான் வாய்ப்பு புளிச்சு தான் குடிக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற குடிநீரும் சரியான உப்பு தான் இருக்கும். இன்னமும் இப்போ திருச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
100% கிரவுண்ட் வாட்டர் வந்து சால்ட்டு கலந்து தான் வரும். இப்போ மிகப்பெரிய திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் மொரா சிட்டின்னு ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்கும், அந்த சிட்டி ஃபுல்லாகவே இந்த தோல் பொண்ணு தொழிற்சாலை தான். கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்ல வாட்டரே வராது, அந்த உப்பு தண்ணியை தான் குடிக்கணும், வேறு வழி இருக்காது. அந்த காலத்தில் அந்த முதலாளிகளுக்கு மட்டும்தான் அந்த குடிநீர் நல்ல தண்ணியாக வச்சுக்குவாங்க. மற்ற நாங்கள் சாப்பிட்டாலும் கொண்டாலுமே அந்த உப்பு தண்ணியில் ஒரு முடக்கு குடிச்சிக்க வேண்டியதான். வீட்டிலேருந்து தண்ணியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, நீராரம் கொண்டு வருவாங்க காலையில், இல்லைன்னா கூலை கரைச்சி கொண்டு வருவாங்க யாராவது இருக்கிறவங்க. கொஞ்சம் அந்த மாடுகன்று வச்சுருக்கிறவங்க மோர் கொண்டு வருவாங்க. இதை பிடிச்சி தான் அந்த தொழிலாளி இருக்கிறாங்க. இப்படி இந்த பாவப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இந்த தொழில் இன்றைக்கி ஒரு காலத்தில் இல்லைன்னு சொன்னால், வருங்காலத்தில் வரக்கூடிய என்ன நவீன காலமாக இருந்தாலும் நம்ம போடுற செருப்பு எதில் வருது, நம்ம போடுற பெல்ட்டு எதில் தயாரித்தாங்க, அதை எப்படி உற்பத்தி பண்ணாங்க, அது எந்த மாதிரியான ஃபேக்ட்ரி, அது அதில் யார் யாரெல்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, அப்படி ஒரு அந்த ஹிஸ்ட்ரியே இல்லாமல் போயிடும். இந்த இதே வந்து மறைஞ்சி போயிடும். இன்னமும் நீங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு சோசியல் சர்வீஸுக்காக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஓனர்ஸ் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதனுடைய அந்த ஏழ்மையை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் நம்மளும் தொழிற்சங்க தலைவர்களாகி தொழிற்சங்கம் போராட்டம் பண்ணுறோம், இன்னமும் அதை நம்மளால் அவங்க நம்மளாலேயும் போராட முடியல, அவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க, இன்னமும் அனுமதிக்க முடியல. இல்லைன்னா தோழருக்குன்னு அங்கே உங்களுக்கு ஒரு அந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், இன்றைக்கு செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் நம்ம போய் எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க, ஆனால் எல்லா தொழிலையும் அதை எடுக்கணும். ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்தார்னால ஒரு ஆய்வு நடத்தணும், அவர் முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது வரணும் ஒரு ஃபேக்டரி ஆசிரியர். யாருமே வந்து அந்த தொழிலாளி எப்படி இருக்கான், அவனோட உணர்வுகள் எப்படி இருக்குது, அவனோட வேலைத்தன்மை எப்படி இருக்குது, அவனோட பாதுகாப்பு உபகரணங்கள் எப்படி இருக்குது, அவனோட ஹெல்த்து எப்படி இருக்குது அப்படின்றத ஆய்வு நடத்தணும். மாதம் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தொழிற்சாலையில் நடத்தணும். சட்டம் இருக்குது, விதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வரக்கூடிய அந்த லேபர் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாமே நேராதி அவங்கள்ட்ட போவாங்க, உட்காருவாங்க, எத்தனை பேருங்க வேலை பார்க்குறாங்க, ஆணி எவ்வளோ, பெண் எவ்வளோ, அவங்களுக்கு ஏசி இருக்கா, பிஎஃப் இருக்கா, எத்தனை பேருக்கு பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். அவர் கேட்டுட்டு இப்படியே வந்துடுவார். நம்ம போய் போராடும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு ஏசி பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து மாதம் ஒரு தடவை செக் பண்ணுறாங்க, அப்புறம் இன்னும் என்ன கேட்குறீங்க. அது தொழிலாளியோட தொழிலாளியாக கலந்து இருக்கவங்களுக்கு தான் தெரியாது. இந்த மாதிரி அரசாங்கம் அதனுடைய எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, டிவி நிகழ்ச்சியில் இதெல்லாம் பார்த்தாலும் ஆம்பூரில் வந்து இந்த ஆற்றுல வந்து தோல்சாப் கழிவு கலந்துடுது, அதனால் வந்து சுகாதாரங்கள், இதை மட்டும்தான் பேஸ் பண்ணுவாங்களே தவிர. ஆனால் எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது, எத்தனை அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, அதில் இருக்க கழிவெல்லாம் எங்கே விடுறாங்க? ஒரு தொழிலாளியை மட்டும் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு, தமிழ் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த தோல்படும் தொழிலாளியை மட்டும் நசுக்கி அவனை வந்து அப்படியே வச்சிருக்கணுன்றதுக்காக அந்த பாலாற்றில் வந்து தோல்சாப் கழிவு போகுது, தோல்சாப் கழிவு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாலாற்றை சுற்றி இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளும், அத்தனை உயர்தரமான ஹோட்டல்களும், மற்ற இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அந்த பாலாற்றில் கலக்குது. அதை பாலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பாலாற்றை ஒட்டி நம்ம போனோம்னு சொன்னால் எவ்வளவு சாக்கடைகள் கலந்ததுக்கு பிறகு அந்த தோல் பொழுதும் தொழில் கழிவு வந்து வருதுன்றதை பார்க்க முடியும். இதை நம்ம பார்த்து உணர்ந்து சொல்லும் பொழுது அந்த அரசாங்கம் செவி கொடுத்து கேட்க மாட்டோம். உடனே எடுத்தோடனே 10 ஃபேக்ட்ரியை மூடணும், எடுத்த உடனே 10 ஃபேக்ட்ரி மூடும். ஆனால் அந்த 10 ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளி, ஆயிரக்கணக்கான தொழிலாளியினுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி கூட இப்போ ஒரு 2001 ராணிப்பேட்டையில் 36 ஃபேக்ட்ரியின் வெளுத்து மூணாங்க. ஒரு கழிவு நீர் தொட்டி ஒடிஞ்சு இழுந்து விழுந்துருச்சு, ரெண்டு தொழிலாளி இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக 36 ஃபேக்ட்ரியை நிப்பாருனாங்க. ஆனால் அந்த 36 ஃபேக்ட்ரியில் வேலைக்கூடிய தொழிலாளி என்ன பண்ணுவான், அவனுக்கு மாற்று என்ன பண்ண போகிறோம், இல்லை அரசாங்கமே ஏற்று நடத்துங்கன்றோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அரசாங்கம் ஏற்று நடத்து, இந்த தொழிலை வந்து அரசாங்கம் எடுத்துக்கோங்க, நலிவு இழந்துன்றீங்க, உற்பத்தியில் அதிகமாக இருக்குது, இந்த சுகாதார கேடு இருக்குன்ற, நீ அரசாங்கம் எடுத்து பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதில் என்ன சேஃப்டி பண்ணணுமோ பண்ணுங்கள், சுத்திகரிப்பு நிலத்தை கரெக்டாக கொண்டுட்டு போங்க, ஏன் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறீங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ சுகர் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியாக க்ளோஸ் பண்ணுறாங்க. எதெல்லாம் வந்து தொழிலாளி அதிகமாக வந்து கூடி அந்த தொழிலை செய்கிறானோ அத்தனையுமே இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து நலிவடைவு பாதைக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ மீண்டும் வரும்பொழுது இப்போ ஒரு இப்போ 1வது படிக்கிற பயலுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து அவன் 10th படிப்பான். அப்போ அவனோட பேக் எப்படி இருக்குன்னு அவனுக்கு எப்படின்னு தெரியாது, அவன் செப்பல் எப்படின்னே தெரியாது, ஷூஸ் எப்படின்னே தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் பயன்படுத்துவான். நம்ம நாட்டில் இல்லைன்னாலும், நம்ம மாநிலத்தில் இல்லைன்னு சொன்னாலும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து அதை செய்வாங்க. ஆனால் அந்த தொழிலில் எவ்வளோ ஒரு ஏழ்மையான தொழில் இருந்தது, அதில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, அந்த தொழிலினுடைய உணர்வு என்ன, ஏன் அந்த தொழிலை விட்டாங்க அவங்க அப்படின்றத யோசிக்கிறதுக்கு அந்த பசங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஃபேக்ட்ரிகள் எல்லாமே மூடி போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும், அந்த மிஷினரி அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த தொழிலாளி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தொழிலே வந்து
உலகத்துக்கே தெரியாமல் போயிடும். ஒரு காலத்தில் சோறு போட்டு நம்ம விவசாயின்றோம், இன்றைக்கி விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு மாதம் முன்னே தக்காளி 200 ரூபாய்க்கு விற்றது. 200 ரூபாய்க்கு விற்றதுங்களா? எல்லாருக்குமே தெரியும் 200 ரூபாய்க்கு விற்றது. ஆனால் அந்த தக்காளி விவசாயம் பண்ண விவசாயிக்கிட்ட எவ்வளோக்கு வாங்குறாங்க? அரியலூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு ஏக்கரில் தக்காளி பயிரிட்டிருந்தார். வழக்கமாக போவான், அவர் தோட்டத்துக்கெலாம் போவோம் கொள்ளுவான். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 160 ரூபா தக்காளி கிலோ மார்க்கெட்டில். நாளைக்கு போகிறேன், அவர்கிட்ட நல்லா பயிர் விளைஞ்சி நல்லா பழுக்கக்கூடிய சைஸில் இருக்குது, பறிக்கணும். ஏன் தொழிலார் பறிக்கலையா? நம்ம எங்கள் தொழில் பறிக்கணும், 10,000 ரூபா ஈடு கொடுத்துருக்காங்க தொழில், அவன் தான் தொழிலார் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஈடு எடுத்தவங்க அவன் என்னங்க என்ன வந்து எடுக்கிறான்னா, தக்காளி பறிக்கிறான், தக்காளி பறிச்சுட்டு ஒரு 250 கிலோ தக்காளி வருது, 250 கிலோ தக்காளி எடை போடுறான், எடை போட்டு அவர்கிட்ட 2,500 ரூபா கொடுக்குறான். ஏன்னா கிலோ தக்காளி 10 ரூபா தான் விலை, அதுக்கு மேலே உனக்கு கிடையாது, நான் வேறு யார்கிட்ட விற்க முடியாது, நான் 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்கேன்ல, இந்த அறுவடை ஃபுல்லாகவே இன்னைக்கு நீ என்னை விற்றுட்டு தான் நீ அடுத்த அறுவடைக்கு நீ வேறாள்கிட்ட வெய்ய அப்படின்றான். அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அந்த 10,000 ரூபாய் அவனுக்கு அந்த கடனாக கொடுத்தா அந்த தொழிலாளி 10 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 15 ரூபாய்க்கு விற்றுருமால? ஒரு லாபத்தை பாருங்கள், 10 ரூபாய்க்கு தக்காளியை எடுத்து அந்த உற்பத்தி பண்ணவனுக்கு கிடைச்சதில்ல, அந்த விவசாயம் கூலி குடும்பம் ஒரு 8 பேர் வேலை செய்வாங்க, அவங்க சம்சாரம் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த தக்காளிக்கு போய் பாத்திக்கு வெட்டி விட்டு தண்ணி விட்டுட்டு அதில் அந்த பூச்சி இருக்கும், அந்த பூச்சிங்க இருந்தால் பொறுக்கி போட்டுட்டு அழுகிற தக்காளியாக இருந்து இந்த வெம்பி போயிடும் சில தக்காளிகள், அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க பிள்ளைங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற டைமில் இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சமைச்சிட்டு வேலை மற்ற இடத்துக்கு போயிட்டு இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோன்னா அவங்க வந்து அதை பார்ப்பாங்க, வயசான அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து அந்த 4 பேரும் பார்ப்பாங்க. ஒரு 6 பேர்த்தினுடைய உழைப்பை 10 ரூபாயில் அடக்கிறான் பாருங்கள். அப்போ இந்த அரசாங்கம் வெளியே தானே பார்க்குது. அப்போ ஒரு தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கான வழியே இல்லை. ஒரு விவசாயிக்கு அது எப்படின்னா தோள்படும் தொழிலாளியை இன்னைய வரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைய வரைக்கும் இன்றைக்கி தோள்படும் தொழிலாளிக்கு இன்றைக்கி வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறது கலெக்டர் ஜியோ போடுவார். இப்போ ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் போடக்கூடிய ஜியோவில் மினிமம் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு 625 ரூபா ஆட் பண்ணுவார். ஆனால் இந்த 665 ரூபா தோள்படும் தொழிலாளிக்கு செல்லாது. ஒரு கலெக்டர் போடக்கூடிய ஜியோ, ஒரு மாநில மாவட்டத்தையே ஆளக்கூடிய கலெக்டர் ஜிஓ பாஸ் பண்ணுறாரு, அந்த 615 ரூபா நிர்ணயம் வந்து அந்த தோல் பொருளும் தொழிலாளிக்கு பொருந்தாதுனே போடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபேக்ட்ரி ஆக்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வரான். எங்கே கொண்டு வரான்? சம்பள கூலி உயரும் பொழுது தொழிலாளியுடைய சட்டங்கள் பொருந்தலை, ஆனால் கலெக்டர் ஜிஓ பாஸ் பண்ணும் பொழுது எங்கே கொண்டு போகிறான்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போகிறான். எங்களை நீங்கள் ஃபேக்ட்ரி ஆக்டுக்குள்ளே வருவீங்க, உங்களுக்கு கலெக்டருடைய ஜிஓ பொருந்தாது. ஆனால் எனக்கு கூலி உயர்வுக்கு நான் பேசும்போது அதே ஆணையம் என்ன சொல்லுது? பைசா அடின்னு அடிப்படையில் எனக்கு சம்பள உயர்வு கொண்டு போகுது. ஆனால் ஒரு கலெக்டர் தான் நினச்சி இது கலெக்டர் டிசிஷன் பண்ணுறார். ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, ஒரு பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளி, ஒரு கட்டுமான தொழிலாளி, மற்றபடி இந்த ஹோட்டலில் இதில் வேலை செய்கிற மினிமம் வேஜஸ் செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு கலெக்டரால் ஜிஓ பாஸ் பண்ண முடியுது. ஒரு பாரம்பரியமான தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து, அவன் பிள்ளைங்க படிக்குதா, என்ன பண்ணுது, அதுக்கு இவ்வளோ சம்பளம் போதுமா அப்படின்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அந்த கலெக்டருங்க ஜீவ போடுறது. இன்றைய வரைக்கும் தோல் போடும் தொழிலாளிக்கு கூலி உயர்வு 410 ரூபா தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தோல் போடும் தொழிற்சாலையில் 410 ரூபா தான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 410 ரூபா. அப்போ அவனோட கூலி எவ்வளோ? 1,012,000 சில்லர் ரூபா தான் அவனுக்கு சம்பளமே. இன்றைய காலத்தில் 12,000 சில்லர் ரூபா சம்பளம் வாங்கி அவனுடைய சுகாதாரத்தை பார்க்கணும், பிள்ளைங்க படிப்பு செலவை பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் 21,000 ரூபா சம்பளம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறுக்கும் ஒரு முறை அக்டோபர் 2 வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஏன்னா ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ரைக் வரும் கேள்வி பொருளாக தான் போகும், கேட்டு வரைக்கும் தான் அவ்வளோதான். அந்த ஒரு நாள் ஊதியம் போகிறதா தான் பெருசு. இப்போ தொழிலாளி என்ன பண்ணுறான்? என்ன தொழிலாளி எப்போ பார்த்தாலும் போராட்டம் ஒரு நாள் சம்பளமே போயிடுது. அது எதுக்கு போராடணும்? நம்மளை எப்படியுமே எடுத்துக்க மாட்டான், என்ன பண்ணுறது? ஆனால் இருக்கக்கூடிய லாபத்தில் சட்டம் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு தோலை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 265 ரூபா அந்த தோல் இன்றைக்கி உற்பத்தியினுடைய விலை. 20 ரூபாய்க்கு தோல் வாங்கியிருப்பாங்க, அந்த மருந்தெல்லாம் போட்டு ஃபினிஷிங் ஆகி மேலே வரும்போது 250 ரூபா 290 ரூபா அந்த தோலினுடைய விலை இருக்கும். இந்த விலையை நிர்ணயம் பண்ணி வைக்கக்கூடிய முதலாளி என்னோடய தொழிலையும் சார்ந்து தான் அதில் விலையை விற்பார். அரசாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தோலை 250 ரூபாய்க்கு விற்றீங்கன்னு சொன்னால் அதில் 1/5 அந்த தொழிலாளிக்கு பங்காக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். 250 ரூபா வாங்கும் பொழுது 1/5 50 ரூபா எனக்கு கொடுக்கணும் ஒரு தோலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 தோல் செஞ்சானா அந்த 10,000 தோலுக்கான 50 ரூபாயை அந்த தொழிலாளிக்கு பிரித்து கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது.
ஆனால் எந்த முதலாளியும் என்ன சொல்லுவார், நான் அதை தோல் அப் செய்ய வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வாங்கினேன், இதெல்லாம் போட்டு எனக்கு நான் 250 ரூபாய்க்கு விற்கணும், ஆனால் விற்கும் பொழுது எனக்கு 120 ரூபாய் தான் விற்றுச்சு தோல், அதுக்கு மேலே விற்கலங்கிறார். ஆனால் விற்க நிர்ணயம் பண்ணுறது யார், தோழர் சொன்ன மாதிரி பெரிய மேட்டில் நிர்ணயம் பண்ணுவதற்கு வாங்கக்கூடிய முதலாளியும் விற்கக்கூடிய முதலாளியும் இருக்கும்போது நடுவில் அரசு அதிகாரியும் ஒருத்தர் இருப்பார். இவர் எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளோக்கு வாங்குறாருன்னு திட்டமிட்டு தான் அந்த டேக்ஸ் கட்டுவாங்க. இல்லை அப்போ தான் இவர்களுடைய லோனு மற்றதெல்லாம் கொடுப்பான் அந்த அதிகாரி. அப்போ அவர் முன்னில் தான் அந்த 250 ரூபாய்க்கு விற்பான், ஒரு அரசு அதிகாரியின் முன்னில் தான் 250 ரூபாய்க்கு விற்பான். அதே தொழிலாளி நாங்கள் கூலி உயர்வோ சம்பள உயர்வோ போனஸ் உயர்வோ கேட்டு நாங்கள் வந்து ஏசியலில் போய் உட்காந்தோம்னா தொழிலாளர் ஆணையர் சொல்கிறது என்னென்னா, எங்கள் அவர் கொடுத்துருக்கதே கம்மியான ரேட்டு தான் விற்றுருக்காரு, இதில் எப்படிங்க உங்களுக்கு பங்கு தருவாருன்னுவான். அப்போ எங்கே சுற்றினாலும் அந்த ஒரு ஒரு கீழ்மட்ட தொழிலாளியை வந்து உயர்த்தி பிடிப்பதற்கான அரசாங்கம் யாருமே இல்லை. அதை ஏன்னு கேள்வி கேட்குறது கூட ஆள் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 60-65 அடிப்பான் முதலாளி, வேலைக்கு வரலாம், உடம்பு சரியில்லைனாலும் வரலன்னா வீட்டில் வந்து அடித்து போட்டுருவாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் அடிச்சிருக்காங்க, எங்களையும் அடிச்சிருக்காங்க. நாங்களாம் வேலைக்கு போகணுன்னா எங்களை வந்து அந்த முதலாளி அடிப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்சு 90 நாளாக அடி வாங்கியிருக்கேன். 90 ஒரு நாள் 2 எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து ஆளை வந்து கூட்டிகிட்டு போய் என்னை முதலாளி பட்டார்ந்த கன்னத்தில் அறந்தான், வேலை செய்யாமல் உனக்கு என்ன இந்த வயசில் உனக்கெல்லாம் அப்படின்னு அடித்தாருங்க. அதே மாதிரி பெண்களை குச்சி வச்சு அடிப்பான், குச்சி வச்சு. அந்த பெண்கள் முன்னாடி எல்லாம் அந்த சொன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவன் வரது 9 வருவான் ஃபேக்ட்ரிக்கு, இவங்க 6 நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கணும், இவன் 9 வந்தால் வேணையத்தை எவ்வளோலாம் வேலைக்கு வரல எல்லாரையும் வாங்கடின்வான், இப்படியே சொல்லுவான், எல்லோரும் வாங்கடி லைனில் நின்றுனுவான். அந்த பெண்களை திரும்ப சொல்லி பட்டச்சிலே அடிப்பானுங்க, 4-5 அடிப்பானுங்க. அடிச்சுட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வேறு தொழில் தெரியாது, இந்த தொழில் தான் மூலதனமே. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபேக்டரிக்குள்ளே போகலாம், ஒரு 10 சம்பளம் கிடைக்கும், அதில் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாக்கா 10 கூலியோடு வரலாம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில், ஆம்பூரில், பேரணாம்பட்டில், வாணியம்படியில், நம்ம எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய தோல் பொண்ணு தொழிலாளி பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட உயர்ந்ததாக சரித்திரம் இருக்காது. 98-2010 பிறகு வேணால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வேணால் படிப்புக்காக போயிருக்கலாம் வச்சு. அதுக்கு முன்னுக்கு இருந்த நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா 86 இறந்தார். 86 இறக்கும் போது நான் 5வது படிக்கிறேன். 86 இறக்கும் போது 5வது படித்தேன். குடும்பத்தில் வருமா, நாங்கள் 8 4 பசங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க, அப்பா ஒருத்தர் வருமானம் தான். எல்லாருமே வேலைக்கு போனோம். எங்கள் அக்கா வேலைக்கு போனாங்க, எங்கள் நடக்கா வேலைக்கு போணுச்சு, எங்கள் அண்ணன் மட்டும்தான் படித்தான், நான் வேலைக்கு போனேன், எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க, தங்கச்சி தம்பிங்க சின்ன பிள்ளைங்க அவங்க இந்த சத்துணவுக்கு மதிய உணவுக்காக போனாங்க. நாங்கள்லாம் 5வது படிக்கும் பொழுது 5வதுலேயே நல்லா சரியாக ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா குடும்பத்தினுடைய வறுமைக்காக எல்லாம் வேலைக்கு தான் போனோம். அதே ஜெனரேஷன் தான் எல்லாருமே, எங்கள் என்னோட இருக்கிற எல்லா செட்டுமே, என் வயசு பயிலுங்க எல்லாருமே அந்த ஏரியா ஃபுல்லாகவே யாருமே படிக்கல, எந்த கல்லூரி தெரியாது, இன்னைய வரைக்கும் எனக்கும் எழுத படிக்க தெரியாது. இதுதான் இந்த தோல்பன் தொழிலாளியின் நிலைமை. இன்றைக்கி தான் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இப்போ நாளாக வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வச்சே ஆகணும், ஏன்னா எங்கே போனாலும் நம்மளை அடிக்கிறாங்க படிக்கலண்ணா அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி என் பசங்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சேன். அப்போ இந்த மாதிரி தொழிலை வந்து ஊக்க வைத்து அதை கொண்டு போய் அந்த தொழிலினுடைய பாரம்பரியம் என்ன, அந்த தொழிலாளியுடைய வழி என்ன, அவனுடைய உணர்வுகள் என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த தொழிலாளி, அதை ஏன் அந்த அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கல, அந்த ஃபேக்ட்ரியை ஏன் அழிக்கிறதுக்கே பார்க்குறாங்க அப்படின்றது இன்னமும் காலத்தின் கட்டாயத்திலே அப்படி நிற்கிது. ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி திருச்சியில் இருந்த 45 ஃபேக்ட்ரிகளில் இன்றைக்கி 2 ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த 2 ஃபேக்ட்ரியுமே இன்றைக்கி க்ளோஸ் டவுன் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் 10 வந்ததில் 10 40 ஃபேக்ட்ரியை மூடிட்டான். ஏன்னு கேட்டால் தோல் உற்பத்தி இருக்கக்கூடாது, அதனால் வந்து உடனே பவர் சடன் கட் பண்ணிடுவான். இன்றைக்கி கிட்டத்தட்ட இருந்த நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு 100 பேர் இருந்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 பேர் இன்றைக்கி கட்டட தொழிலாளியாகவும், அதே துப்புரவு தொழிலாளியாகவும், பெயிண்ட் தொழிலாளியாகவும் இப்படி உருவெடுத்து மாறி போயிட்டான். யாருமே தோல் பண்ணு தொழிலாளிக்கு இல்லை. இன்னமும் ஒரு 2 போச்சுங்க, அந்த முதலாளி வந்து அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவார், அந்த 2 ஃபேக்ட்ரியே இருக்கிறதுக்கான அறிகுறியும் இருக்காது. அப்போ அந்த தொழில் என்னாச்சு, அங்கே இருக்கிற தொழிலாளி என்ன பண்ணால் யாருக்குமே கவலை கிடையாது. அந்த தொழில் தெரியாமல் வேறு தொழிலுக்கு போகாமல் இன்னமும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு திட்டு வாங்கிட்டு சாப்பிட்ற வயதானவர்கள்லாம் இருக்காங்க. இந்த தொழில் சாப்பிட்டு அவனுக்கு வேலையே தெரியாதா, ஏன் ஒரு போய் ஒரு கொத்தனார் வேலை செய்ய வேண்டியதானே, சித்தாள் வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வயதானவங்களை இன்னமும் திட்டி சோறு போடக்கூடிய பெற்றோர் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அவர்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த பென்ஷன் இருந்தது ஒரு காலத்தில், எங்கள் அப்பாக்கெல்லாம் இன்னும் பென்ஷன் வரும். அது அவங்க அந்த 86 இறந்ததுனால அன்னைக்கு இருந்த சட்டங்கள் இருந்ததுனால இன்றைக்கி எங்கள் அம்மா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க,
785 ரூபா பென்ஷன் வாங்குவாங்க அந்த தோல் பொருள் தொழிற்சாலையில் இருக்கிறவங்க. எங்கள் அம்மாவால் அதிக தூரம் போக முடியாது, பார்வை இருக்காது. அதே மாதிரி நான் கட்டின என்னோடய மனைவியும் அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான், அவரும் தோல் சாப் தொழிலாளி தான். அவரும் அந்த பீடில் இறந்ததுனால எங்கள் மாமியாரும் ஒரு 500 ரூபா பென்ஷன் வாங்குவாங்க. இப்போ பார்வை இழந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்குலாம், அவ்வளோ பார்வை தெரியுது. ஆனால் பென்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிதமாக இருக்குது, ஒரு 400-700 ரூபா அந்த பென்ஷனுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த யாருமே பென்ஷன் எலிஜிபிள் இல்லை. அந்த 87-88 பிறகு ஏன் இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ஷன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வேலை பார்த்தேன் அந்த தோல் பொண்ணு தொழிற்சாலையில். இப்போ எனக்கெல்லாம் ப்ராடன் பண்ணு பிடிச்சிருந்தாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் பென்ஷன் எலிஜிபிள் இல்லைன்ட்டான். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்வையெல்லாம் மங்கி போயிடும். ஏன்னா அந்த சோடியம் அந்த மருந்துகள் வந்து காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்து இப்போல்லாம் நடைபயிற்சி போகிறாங்க இந்த நவீன காலத்தில். அன்றைக்கெல்லாம் நாங்கள் முடித்த கண் முழிக்கிறோம் எங்கடான்னு சொன்னாக்கா அந்த தோல் சாப்பில் தான் முழிக்கணும். அந்த சோடியம் அந்த சல்ஃபைட்டு அந்த ஆசிடு எல்லாமே அதில் கலந்து தான் இருக்கும். அதில் தான் எங்களுடைய காலை உடல் பயிற்சி, அதில் தான் அந்த வேலை தான் எங்களுக்கு உடல் பயிற்சி மாதிரி. இன்னமும் இவ்வளோ தடகாத்திரமாக இருக்கணும்னு சொன்னால் அன்றைக்கி அந்த கஷ்டமான ஒரு இது தான். இன்றைக்கி இருக்க பெண்கள் கூட ஆனால் ஒரு கருதுகட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயியை பொறுத்தவரை ஒரு கருதுகட்டை தூக்குனா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கருதுகட்டை தூக்கி வச்சு அப்படி பிடிச்சிட்டு போகணும், அவ்வளோ பெரிய கட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் தான் கட்டையை அடிக்கிறான், அதவே தூக்க முடியல இப்போ யாராலையும் அவ்வளோ தூரம் நம்ம சோம்பேறா. அந்த மாதிரி இந்த தோல் பதினொன்று தொழில் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தொழில், அது அரசாங்கத்துக்கு அதிகம் லாபம் ஈட்டி கொடுக்கக்கூடிய தொழில். அந்த தொழிலாளிகளுக்கு அரசாங்கத்தால் முடிஞ்சது ஒன்று அந்த ஃபேக்ட்ரியில் எடுத்து மீண்டும் உயிரூட்டமாக அரசாங்கமே எடுத்து நடத்தணும். அந்த நலிவிழுந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் எடுத்துருக்க அந்த முயற்சி பெருமுயற்சி. உங்களால் மீண்டும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளிக்காவது ஒரு நியாயமான ஊதியம் கிடைத்து அந்த தொழிலை மீண்டும் பாதுகாப்பதற்கு அரசாங்கத்தோடு போராடியாவது இருக்கிற ஃபேக்ட்ரிகளையாவது அரசாங்கம் எடுத்து நடத்தணும், தனியாருக்கு விடக்கூடாது அப்படின்றத இந்த அரங்கத்தின் கூட்டத்தில் முடிவெடுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம்னா அப்பெல்லாம் வந்து கையில தான் தோலை செய்யணும். இந்த தோலை செய்யணும்னு சொன்னா அப்ப வந்து கையில தான் வீட்லயே சுண்ணாம்பு வீட்டில் வாசலில் கொட்டிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அந்த சுண்ணாம்பை எடுத்து நம்ம வந்து மேலே தடை வச்சுக்கணும். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் அந்த எம்எரி சீட்டுன்னு ஒரு சீட் இருக்கும், அந்த எம்எரி சீட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த எம்எரி சீட்டை இந்த தோலில் இப்படி தேய்க்கணும். அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, இதில் அந்த இதில் தேய்ச்சிட்டே இருக்கும். இதில் இது வளர்த்து பாருங்கள் இப்படியே வரும். இது இந்த பிடிச்ச தொழில். இதை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஒரு 10 வீடு இருக்குன்னு சொன்னால் 10 வீடும் ஒவ்வொரு தொழிலை வந்து பிரிச்சுக்குவாங்க. இந்த சுண்ணாம்பை ஊற வச்சு கொஞ்சம் இடம் வசதி இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி தருவாங்க. அந்த சாலு இப்போ வந்து கட்டையில் கட்டுறோம், கல் வச்சு கட்டுறோம். அப்போ வந்து மரத்தால் செஞ்சு வச்சுருப்பாங்க சால். இந்த பீர் தொழிற்சாலையில் இந்த பேக் இது வச்சுருக்காங்க தெரியுங்களா, பீப்பாய், அந்த மாதிரி பீப்பாய் இருக்கும். அதில் வந்து ஒரு 10 தோலை போட்டு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 5-6 பேர் அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் ஆக்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கணும். அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கத்தி வச்சுருப்போம், இந்த ஒரு சரைக்கிற கத்தி மாதிரி. அந்த கத்தியை வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும், இதில் வச்சு அந்த கத்தியில் வந்து லேசாக செதுக்குன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கறி கொழுப்பு எல்லாம் அப்படியே வரும். இப்படியே வர 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 அப்படியே சீவிட்டே இருப்பாங்க. அப்படியே சீவி 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 அதில் இருக்கிற சுத்தமான அந்த கறி கொழுப்பு ஜவுளி எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வீட்டில் என்ன செய்வாங்க, திரும்ப அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் ஆக்ட் பண்ணி ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு அந்த தொட்டிக்குள்ளேயே அதை பதப்படுத்தி அதை ஃபினிஷிங் பண்ணி நல்லா மிதிச்சு விடணும். காலையிலே எழுந்திரிச்சு உடனே அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டுட்டு இறங்கி மிதிச்சு விடணும். கீழே கீழே அப்படியே மேய்ச்சிட்டு வருவாங்க. ஒரு 5 நாளைக்கு அப்புறம் அந்த திரும்ப எடுத்து அதை கழுவி அடுத்த எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு சால் மாதிரி இருக்கிறதுல போட்டு இந்த சோடியம் சல்ஃபேட்டு ஆசிடு இதெல்லாம் ஊற்றி குச்சியில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். படகு போகிற மாதிரி இப்படி நம்பி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுக்கிட்டே இருந்து அது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த குளகுளப்பு வந்துடும். அதை திரும்ப அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அதை நல்லா போட்டு புளியணும். ஒரு மரம் மாதிரி இப்படி போட்டு மூங்கி போட்டுருவாங்க. மூங்கியில் இந்த தோலை இப்படி 2 மடக்கிடணும். மடக்கி போட்டு அதுக்குள்ளே குச்சை கொடுத்தோம்னா மூங்கி இருக்கும். அந்த குச்சை கொடுத்து ஒருத்தர் சுற்றணும், இப்படி பிடிச்சிக்கணும் நம்ம கீழே. இப்போ போர்வை 2 சைடு போட்டால் கீழே பிடிச்சிக்க முடியல, அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அது நடுவில் ஒருத்தர் குச்சை கொடுத்து நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது அந்த தோல் முறுக்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் அந்த குச்சை அவர் முறுக்கணும்.
அதுக்குள்ளே பலப்படுத்தி ரெண்டு பேர் இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கீழே. அது ஃபுல்லாக வடிஞ்சாதான் அடுத்ததுக்கு அவங்க கொடுக்கணும். அவங்க மற்றபடி இந்த கடுக்கா சால் இந்த புங்கமாயில் இதெல்லாம் போட்டு அவங்க ஒரு உலக்கமாக இருக்குது பாருங்கள், அந்த உலக்கையை போட்டு அப்படி குத்திக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் குத்திக்கிட்டே இருக்கணும், காலையிலையும் சாயங்காலமும் குத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பால் அந்த இது கடுக்காவினுடைய இந்த இது உப்புறத்துக்கு ஏறும். அது பத்து நாளைக்கு பிரட்டணும் குத்தணும். அது கை தொழில், அதுதான் குடிச்ச தொழில். அதை அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செஞ்சு அதுக்கப்புறம் அதை மடித்து இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டா மிஷினரி இருக்கிற கம்பெனிகளில் கொடுத்து அதை மிஷினை அடிச்சுக்குவாங்க. இந்த ஒரு 10-15 தொழில் வந்து அந்த குடிசை தொழிலாக செஞ்சால் தான் அது முடியும். அதற்கப்புறம் தான் ஒருத்தர் இடமாக வாங்கி அதை ஃபேக்ட்ரியாக கட்டி ஏன் 10-10 தோளாக கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு 100 தோல் 200 தோளாக ஒரே இடத்துல செய்யலாம் அப்படின்றதான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனது. அது வரைக்குமே 50களில் தொடங்கி 75 வரைக்குமே இந்த குடிசை தொழில் தான். 70களுக்கு பிறகு தான் அந்த ஃபேக்ட்ரியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கக்கூடிய நிறையா ஜாம்பவான்கள் அந்த மிஷினரி தொட்டி இதெல்லாம் போட்டு கட்டி உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மிஷினரி 80களில் மிஷினரி, 80-85களில் மிஷினரி, 90களில் நவீனமான மிஷினரிகள், அப்புறம் 95ல் அதிநவீனமான மிஷினரிகள். இப்படி இந்த தோலை இங்கிட்டு விட்டுவிட்டால் அங்கிட்ட அடுத்த தோலை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நவீனமான மிஷினரிகள் வந்தது. இதில் தான் தோல் அந்த தொழிலாளியுடைய இது. மிஷினரி வந்தும் கூட அந்த அந்த கடின உழைப்புக்கான வேலையை செஞ்சால் மட்டும்தான் அது தோலாக எடுக்க முடியும். மிஷினரிலாம் வந்து சும்மா சாதாரணமாக தான் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம், எங்கேயோ நம்ம விதைக்கிறோம், எங்கேயோ அறுக்கிறோம், எங்கேயோ ஒருத்தர் உட்காந்து நல்லா வாய்கரிசியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற அந்த 50 தொழிலாளி கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த மிஷினரிக்கே போவாங்க. அவன் இந்த ஆள் குறைப்புன்ற பேருக்காக தான் அந்த மிஷினரியே இறக்குறான். சைனாவில், நம்ம பாகிஸ்தானில், இந்த மாதிரி இடங்களில் இருந்து அந்த மிஷினரிகளை கொண்டு வந்து இங்கே இறக்குவான். ராம்ஜி நகர்னு ஒரு ஏரியா இருக்குங்கல்ல, திருச்சியிலேருந்து ராம்ஜி நகர் திண்டுக்கல் ரோடு கருமண்டம் போய் போகிறீங்கல்ல, அங்கிட்டு இந்த இப்போ இப்போ போனீங்கன்னா அதில் வந்து இந்த தினகரன் பத்திரிக்கை குங்கும அந்த எல்லாமே தோல் ஃபேக்ட்ரி தான். அந்த நெட்டு ஃபுல்லாகவே தோல் ஃபேக்ட்ரியாக இருந்தது தான். செம்பட்டு அதே மாதிரி காட்டூர் போகுது, தஞ்சாவூர் வரீங்கல்ல, காட்டூர்னு இருக்கும், காட்டூர் பாப்பாங்குறிச்சி அதெல்லாம் ஃபேக்ட்ரி இருந்தது தான். இன்றைக்கி அதெல்லாம் நவீனமாக ஆக ஃபேக்ட்ரிலாம் இடிச்சுட்டு அது அப்படியே குடியிருப்பு பகுதியெல்லாம் மாற்றி. ஆமாம், அதை தொழில் செய்கிறவங்க தலித் தான். ஆமாம், பறையர் தான் அதிகமாக இருக்காங்க, பறையர் தான் அதிகம் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளியில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆணும் பெண்ணும் பறையர்கள் மட்டும்தான். இன்னை வரைக்கும் திண்டுக்கல்லாக இருந்தாலும் சரி, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணாம்பட்டு இங்கிட்டலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலூர் மாவட்டம் மட்டும் கொஞ்சம் மாறும். வேலூர், ஆற்காடு இந்த அந்த லைன் மட்டும் கொஞ்சம் மாறுவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கலந்துருப்பாங்க, இந்த தேவர்கள் இருப்பாங்க, அப்புறம் அந்த கவுண்டர் இந்த மாதிரி கல்லர் இந்த அவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, இந்த ஏழ்மையானவங்க அந்த அந்த கம்யூனிட்டியிலேயே வந்து ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் இருப்பாங்க. இப்போ இந்த 2098 அப்புறம் நம்ம அந்த செம்பட்டிலேயே கூட உடையாறு, கல்லர் அந்த மாதிரி ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கவங்க, அதாவது பண்ண வச்சுருக்கிறவங்க ஒரு 5-6 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்களாம் ஆரம்பித்தாங்க. சும்மா அந்த கல்லர்ன்ற கம்யூனிட்டி இருக்கும், ஆனால் அவன்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்காது. அப்போ அவங்க ஒரு தொழில் செய்யணும், அப்போ அந்த தொழில் சாப் தொழில் எங்களோட கலந்து செய்வாங்க. திண்டுக்கல்லாம் அதே மாதிரி இருக்குது, தேவர் செய்வாங்க, வன்னியர் செய்வாங்க, குடியானவங்க செய்வாங்க, அங்கேயும் அது உண்டு. ஆனால் பெரும்பாலும் வந்து இருந்தாலும் அவங்க ஒரு 100-10 பேர் கூட சொல்ல முடியாது அந்த வழிக்கு வரவங்க. பறையர்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையுமே எல்லா தோல்போன் தொழிற்சிலையும் பறையர்கள் அதிகம். பறையர்கள் மட்டும்தான் அந்த எஸ்சி தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் அதை செய்கிறாங்க. அது என்னான்னு தெரியல. அது நான் இப்போ தெரிஞ்சு 2009 எல்லா மாவட்டங்களுக்கும் போனால் போகிறோம், எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்கிறது பறையர்கள் தான். இல்லை இல்லை, மாற்று வேலைக்கு யோசிக்கலன்னா அப்போ வந்து பிஹெச்எல்ல கூப்பிட்டுருக்குறாங்க, நம்ம ரயில்வேல கூப்பிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் வந்து 30 ரூபா மாதம் கழிச்சு தான் பணம் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, ஒரே நாள் ரெண்டனா வந்து பணி முடிஞ்சோன்னா அந்த ரெண்டனா அவன் கையில் கொடுத்துட்றாங்க.
அந்த காசு அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல அந்த கண்ணை மறைச்சி அப்படியே அந்த இவ்வளோ ஒரு அடிமைப்பட்டது தான். ஒரு அண்ணா இப்போ போய் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் ஒரு அண்ணா காசு கிடைக்குது. இப்போ முடித்த உடனே களியும் இது கேப்பையும் ஒரு அண்ணா காசும் கொடுத்தோன்னே அவங்க என்ன அந்த மென்டாலிட்டி போயிட்டாங்க, ஆகா காலை போனோன்னே சாயந்தரம் ஒரு அண்ணா காசு கிடைக்குது, ஒரு ஆப்பா கேப்பை கிடைக்குது, நம்ம ஏன் இவன்கிட்ட போயிட்டு 30 நாள் கழிச்சு அது எங்கே வாங்கினோம், நமக்கு என்ன பண்ண முடியும், எல்லாம் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க அந்த மாதிரி பெத்த பிக்கிற காலத்தில் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்பொழுது காலன காசும் ஒரு கூலும் கிடைக்கும்போது கேப்பை கிடைக்குது, கேப்பை குழம்பு வச்சிடலாம், ஒரு நாளை வாங்கி ஒரு காலனா இப்போ இதுக்கு மில்லி சாராயம் குடிக்கலாம். இந்த மாதிரி போனது தான் அது. இன்னமும் நம்ம இப்போ நான் 2000 நம்ம போய் கூட என்னதுல இப்போ 125 ரூபா சம்பளம் ஆரம்பித்தோம், 125 ரூபா சம்பளம்னா 3000 சில்லறுரூவா சம்பளம் வாங்குவான், 3000 சில்லறுரூவா சம்பளம் வாங்கினானா அவன் அந்த சாராயம் குடிக்கிற காரனுக்கு கடன் கட்டுறதுக்கும் இந்த கறிக்கடைக்காரனுக்கு காசு கொடுக்குறதுக்குமே அவனுக்கு சரியாக போயிடும். அவன் சம்பளம் வாங்கிட்டு கேட்டுக்குள்ளே வரதுக்குள்ளேயே அவன்கிட்ட இருக்கிறது ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் இருக்கும். அவன் வீட்டுக்குன்னு கொண்டுட்டு போகிறது ஒரு 500 ரூபா தான் கொண்டு போவான். அதுக்குள்ளேயே கேட்டு வாசல்லையே வந்து அந்த காசை வந்து கடங்காரன்ட்டு பிரித்து கொடுத்துட்டு போயிடுவான். இன்னமும் இருக்குதுல்ல அந்த நிலமை. இன்னமும் திண்டுக்கல்லில் இப்போ 12000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவன் அவனுடைய குடும்பத்துக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடிய காசு ஒரு 3000 ரூபா 3500 ரூபா தான் இருக்கும். இப்போ இதுதான் அந்த 63 ஒரு பாட்டு கூட பாடியிருப்பார் நம்ம கவிஞர். இப்போ கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போனேன் எனக்கு தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா என்ன சொல்லுறத தெரியல, மாதம் 30 நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உளுமை இழைச்சி மாதம் முடிஞ்சு சம்பளம் வாங்கினா கடங்கார கணக்கு நோட்டோட நிற்கிறான் அவன் உனக்கு எனக்கு இன்னும் பிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த அந்த வரியில் அந்த இதில் தான் அந்த ஒரு அருமையான அந்த பாட்டெல்லாம் எழுதி வந்திருக்கும். அதில் மாதம் 30 நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உருவம் இழைச்சி மாதம் முடிஞ்சு சம்பளம் வாங்கும் பொழுது கடங்காரன்லாம் கணக்கு நோட்டோடு நிற்கிறான் உனக்கு எனக்கு இன்னும் பிக்கிறான், காதலி பாப்பா காரணம் கேட்டால் என்ன சொல்லுறத புரியல, ஏழைக்கு காலம் சரியில்லை அப்படின்னு 65 பண்ணான். ஆனால் இன்னமும் அந்த நிலைமை இன்னமும் இருக்குது எல்லா கூட்டங்களிலுமே அந்த இன்னமும் அது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திண்டுக்கல்லில் போய் தொழிலோடு வந்தால் கூட நான் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அந்த ஃபேக்ட்ரிங்களை. இன்னமும் அந்த தொழிலாளிகிட்ட போனீங்கன்னா 420 ரூபா சம்பளம் டபா ஒன்று ஒரு 1.5 ஷிஃப்ட் பார்த்தோம்னா 600 சில்லறுரூவா காசு வாங்குவான், ஆனால் அவனோட வீட்டுக்கு கொண்டுட்டு போகிற காசு ஒரு 5000 ரூபாலேருந்து 6000 ரூபாய்க்குலாம் இருக்கும். மற்றது எல்லாருமே அந்த தொழில் செய்கிறவங்க யாருமே குடிக்காமல் இருக்க முடியாது, மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, கறியும் அவனுக்கு அந்த இதுவும் இருந்தால் மட்டும்தான் அவன் தினந்தோறும் உழைப்பதற்கான தெம்பு அங்கே அதில் கிடைக்கும். இயல்பானது அதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அப்போ அந்த நாளையில் வந்து ஒரு ஒரு பீரியடில் குடித்தாங்க, அவங்களும் குடிச்சிருந்தாங்க. அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அவன் குடித்து குடித்து பாட்டியெல்லாம் செத்து போகுது அப்படின்றதுனால ஒரு சில பெண்கள் குடிக்காமல் விட்டாங்க. அதில் வந்து சரி பாதி குடித்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கிற இருந்தெல்லாம் இருந்தது நம்ம ஊர்களில் இருந்து நம்ம வீட்டுங்களில் இருந்தது. அப்பா குடித்தா அம்மாவும் அந்த பணி தான் செய்கிறாங்க, அதனால் அப்பா குடிக்கிற அந்த சாராயத்துலேயே அம்மாவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிட்டு தான் வேலை செய்கிற பணி இருந்தது. அது நம்மளே நேரிலேயே பார்த்துப்பாங்கல்லாம். ஆமாம், அது இன்றைக்கி அதனால் அந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கு கலாச்சாரம் மாறும் பொழுது அன்றைக்கி கலாச்சாரமாக இருந்தது இன்றைக்கி அரசு மதுபானமாக மாறினாலும் அது மாறலையே, அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அவனுக்கு அந்த அறிவு போகலல்ல. போனால் காலையில் போனால் தோல் ஷாப்பு அதனுடைய தொழில் சாயங்காலம் வந்த சம்பளம் வந்தோடனே ஆக காசு இருக்க கையில் போய் சரக்கு போட்டு வீட்டுக்கு போகிறோம். இது வந்து இயல்பாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துங்களை விட தோல் தொழிற்சாலை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அந்த சமூகத்தினருக்கும் மாற்றம் இருக்கும். நீ எந்த ரிசர்ச்சில் போய் பார்த்தீங்கனாலும் எந்த தொழிற்சாலை இருக்கட்டும், சாதாரண ஒரு வெல்டிங் கம்பெனி ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இருக்கட்டும், மற்றபடி ஒரு ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அதில் பணிபுரியக்கூடிய அந்த ஊர் அந்த கிராமங்கள் ஒரு எப்படி இருக்கும், ஒரு மேம்போக்கில் போயிடும். ஆனால் அந்த தோல் பதின தொழிற்சாலை இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்க அந்த குறுகிய மக்களை பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து வாணியம்பாடியில் போய் நீங்கள் இறங்குனீங்க சொன்னீங்கன்னா வாணியம்பாடியிலேயே டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அந்த ஏரியாவை விட்டு தாண்டிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆள் நடந்துக்கிறதுலே கண்டுபிடிச்சிருவாங்க, தோல் பண்ண தொழிற்சா தொழிலாளி இவன் எசி அப்படின்னு. ஏன்னா அவன் போகிற பாதையில் நம்ம ஆள் ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்கிற அளவில் இருந்துருவான். ஒன்று தண்ணி போட்டுட்டு தள்ளாடிட்டு போவான், இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இல்லாட்டி தன் மனைவியோட குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே அவன் முத்திரை குத்தப்படுறான்,
இவன் இப்போ இவன் தான் இப்படி தான் இவனுங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜெனரேஷன் இப்போ மாறுதில்லை, இப்போ மாறும்பொழுதும் கூட அந்த இது அப்படியே போகுது. இப்போ அந்த தோல் பதனிடும் தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தோழர் சொன்னார் பிஎஃப்இஎஸ்ஐ என்பது அவங்களுக்கு வந்து உத்தரவாதப்படுத்தப்படும், நிர்ணயம் செய்யப்படும், அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாகவே அது மாறி இருக்கு. நீங்கள் ஒரு துப்புரவு தொழிலே எடுத்துக்கோங்களேன், அது அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். இந்த தோல் பதனிடும் தொழில் என்பது தொழிற்சாலை வைக்கப்பட்டு அந்த தொழிற்சாலையின் மூலமாக இந்த தோல் பதனிடும் தொழிலை அங்கீகரிக்கப்படுது. ஆனால் இந்த செருப்பு தைக்கும் தொழில், செருப்பு செய்யக்கூடிய இந்த தொழில் என்பது பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்ப காலங்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிடையாது, ஆரம்ப காலங்கள்லேருந்து 2005 வரைக்குமே அங்கீகரிக்கப்படாதவே ஒரு தொழிலாகவே இருக்குது. நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து சத்துணவு செருப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஞாபகம் இருக்கும், ஒரு 6வது 7வது படிக்கும்போது அந்த செருப்பு அது வந்து 91-92 கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் தயாரிப்பு சொசைட்டி மூலமாக அந்த செப்பல் கொடுத்தாங்க. அப்போ கூட இந்த தொழிலாளிக்கு பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது. அந்த தொழிலாளி ஒரு செருப்பு எவ்வளோ செய்தால் அந்த கூலி 3 ரூபா கூலியா, அந்த 3 ரூபா கூலி தான். அதுக்கப்புறம் இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓயோ எதுவும் கிடையாது. அதே போல் இந்த தோல் இருக்குங்களா, இந்த தோல் வந்து பதினெட்டு பண்ணிடுறாங்க வெளியில் போட்டது பிறகு இந்த தோலை உற்பத்தி செய்ய, இந்த தோலில் என்ன செய்யணுன்றது ஒரு முடிவு கொடுப்பாங்க. அதை யார் செய்கிறா அப்படின்னா, அருந்ததியர் செய்கிறான். அந்த அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவனா இந்த செப்பல் தயார் பண்ணுறது, பெல்ட்டு செய்வது, பேக்கு தயார் பண்ணுறது, சொல்லப்போனால் கோட்டு தயார் பண்ணுறது. இந்த அவ்வை சண்முகி படத்தில் கூட ஜெமினி கணேசன் ஒரு பிராமணனாக இருப்பார், ஆனால் அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதில் வேலை செய்யக்கூடிய எல்லா ஆட்களுமே இந்த ஆட்களாக தான் இருக்கும். இன்றைக்கி விகேசி கம்பெனிக்காரனால விகேசி கம்பெனியில் வந்து உள்ளே போனோன்னா இது மாதிரி தான் ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஹாலில் எல்லாருக்குமே தர போட்டுக்கணும். என்ன வேணால் நம்ம ஸ்டாஃப் இருக்கணும். அந்த ஸ்டாஃப் வந்து இப்போ நம்ம தயார் பண்ணோன்னா ஸ்டாஃப் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வைப்போம், இவ்வளோ தூரம் உள்ளே போவோம். அவன் ஸ்டாஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் வச்சு அதில் ஒரு தையல் போடலாம். நீங்கள் அந்த ஸ்டாஃப்பை பார்த்தீங்கன்னா தூக்கினீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதில் ஒரு தையல் வரும். அந்த ஃபிட்டிங் வைப்பதை கூட அவன் நம்மளெல்லாம் மறைக்கப்பட்டிருப்பான். நம்ம வந்து ஓப்பனாகவே நல்ல ஹால், அது மாதிரி ஹாலில் தான் உட்காந்து வேலை பார்ப்போம். அது எல்லா தொழிலுமே எல்லா வேலையுமே நடக்கும். அதை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்து நாம் முதலீடு போடுவோம். இந்த தோல் வந்து டெசி கணக்கு தான் போடுவாங்க, இந்த தோல் வந்து கிலோ கணக்கு போடுவாங்க. என்ன கணக்கு? டெசி, டெசிமீட்டர், டெசிமீட்டர் சொல்லுவாங்க தெரியுமா, டெசிமீட்டர் டெசி கணக்கு தான் போடுவாங்க. இது வந்து கிலோ கணக்கு போடுவாங்க. இதுக்கு வந்து நல்லா சொல்லுவாங்கன்னா சைன் சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டுத்தோலாக இருக்குது, இதே மாட்டுத்தோலாக இருக்கும்போது இது பேர் சைன் சொல்லுவோம். கால் துண்டு தலை துண்டுன்னு சொல்லுவோம். கால் துண்டு தலை துண்டு என்பது ரெண்டும் ஒரு ரேட்டு, உடம்பு துண்டு என்பது தனி ரேட்டு வரும். அப்போ அது எஸ்கேசி தோல், மேனித்தோல், ஃப்ரிட்டு அப்படின்னு சொல்லி பல வகையாக பிரிப்பு போடும். இதே போல் இது வந்து இந்த தோல் இருக்குது, இதுலேயும் இன்னும் கடைசி தோல் ஒன்று வரும், அதுக்கு பேர் லைனிங், ரெண்டு பக்கமும் ஒயிட்டாக இருக்கும். அது வந்து நம்ம எதுக்கு வேணுமோ ஒட்டிக்கலாம். ஸ்டாஃப் வந்து ஒரு சிங்கிளாக எஸ்கேஸ் ஒட்டுறோம்னு வச்சுங்க, எஸ்கேஸ் ஒட்டி இதில் ஒட்டி ஸ்டிப்னஸ்க்காக ஒட்டிக்கலாம். அது மாதிரியான டபுள் டோல் கீழே அது மாதிரி ஒட்டிக்கலாம், அது மாதிரி ஒட்டி இந்த வேலையை செய்யலாம். ஆனால் அந்த எம்ஜிஆர் கொடுத்த பிறகு இந்த தொழிலாளிக்கு ஒரு 3 ரூபா கூலி மட்டும்தான் கிடைக்கிது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொசைட்டியில் மெம்பராக இருக்கணும். எத்தனையோ தொழிலாளிகள் வந்து மெம்பராகவே கிடையாது. ஏன்னா அதில் டைரக்டர்ஸ் தேர்வு பண்ணும்போது அவன் டைரக்டர் என்ன பண்ணுவான், எனக்கு நான் டைரக்டர் ஆகணும்னா எனக்கு தேவையான ஆட்களாக நான் பொறுக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இப்போ எப்படி சொல்கிறேன்னா, அந்த சமுதாய மக்களுக்கார ஒவ்வொரு ஊர்க்காரன் தான். இவன் வந்து இவன் வந்து மதுரைக்காரன், இவன் செவ்வாய், இவன் வந்து சேலக்காரன், சேலத்துக்காரன், இவன் வந்து கரூர்காரன், இவன் வந்து திருச்சிக்காரன் அப்படின்னு சொல்லி, இவன் சென்னைக்காரன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்காங்க. அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஊருக்கார அதிக பேர் இருக்கானோ அவனை மட்டும் தேர்வு பண்ணிடுவான், மீதி ஆட்கள்லாம் விட்டுருவான். அப்போ அவனுக்கு மட்டும்தான் அந்த பலன் என்பது கிடைக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவன் அந்தலேருந்து மொத்தமாக சரக்கு வாங்கினது மற்ற தொழிலாளி வச்சு வேலை வாங்குவாங்க. தவிர அவன் 3 ரூபா வாங்கிட்டு வந்து 1.5 ரூபா 1 ரூபா தான் தரலாம், 1 ரூபா 1 ரூபா வித்தியாசம் தரலாம். இப்படி தான் இருந்தது. இன்னமும் ஒரு செருப்பு தயார் செய்தால் எவ்வளோ கூலி கொடுக்குன்னா வெறும் 23 ரூபா. அது இப்போ 2023ல் வெறும் 23 ரூபா தான் ஒரு செருப்பு தயார் பண்ணால் கூலி தரலாம். ஒரு நாளைக்கு எத்தனை செருப்பு நம்மளால் தயார் பண்ண முடியும், 5 செருப்புக்கு மேலே ஒரு மனிதன் தயார் பண்ணவே முடியாது, 5 செருப்பு தயார் பண்ண முடியாது. அப்போ 23 ரூபானா 5 செருப்புக்கு வேலை ஆச்சு, 13-15 115 ரூபா, 115 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு குவார்ட்டர் கூட வாங்க முடியாது. ஏன் ஒரு குவார்ட்டர் வாங்க முடியாதுன்னு சொன்னால், நம்ம மக்களுடைய நிலைப்பாடு அதுதான். நாம் போய் இப்போ இந்த ஊருக்கு வந்தோம்னா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், பட்டசாரி வாங்கி வைக்க தான் நம்மளுக்கு பட்டசாரி அதிகமாக குடிப்பான். அப்போ அந்த கோடு வாங்குறதுக்காக காசு தான் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தோழர் சொன்னது மாதிரி முதல்ல நம்ம ஆட்கள் முதல் குடிக்க தான் திட்டம் பண்ணுவேன், அதன் பிறகு தான்.
அப்போ படிப்பறிவு என்பது யாராவது ஒரு சிலர் தான் படிச்சிருந்தாங்க. அப்போ படித்ததான் எங்கள் அப்பா ஓல்டு ரெசிடென்சி பில் கலெக்டர் இருந்தார். அப்போ எங்கள் தாத்தா வந்து சென்னையில் இருந்தார். சென்னையில் இருந்து அவங்க அப்பா அடித்து வரட்டினதுனால எங்கள் தாத்தா எங்கள் ஊர் இருந்தார். அப்போ போகிற கட்டணம் ஒரு கட்டணம் போகிறோம்னு நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க கேட்டு போகிறோம் போகிறோம் ஆ போகிறோம்னா நம்ம கால் இருக்குங்களா கால்லையே கட்டையில் செஞ்சுருப்பாங்க அதை வச்சு தான் ஃபுட் தயார் பண்ண முடியும். அதுதான் ஃபுட் தயார் பண்ண முடியும். அந்த நம்ம கெட்ட கால் இப்படி வருது கால் இப்படி வந்து கால் இப்படி வந்து இப்படி வருதா பதம். அப்போ இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி வரும் அந்த மாதிரி தனியாக கழட்டிடலாம். கழட்டினா தான் ஷூ உள்ளார வச்சுட்டு திரும்ப அதை ஃபிட் பண்ணி ஷூ போடணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த டாப்பை கழட்டு அதுக்கு தான் எடுக்க முடியும். அதை போடுவதற்கு கூட எங்கள் தாத்தா சென்னையிலேருந்து திருச்சி வரும்போது தரல. அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணால் புளிய முத்து இருக்குல்ல புளிய முட்டையை கடையில் வாங்கிட்டு வந்து அதை கால் மாதிரி ரெடி பண்ணி அதன் பிறகு தான் அந்த ஷூவே தயார் பண்ணார். தயார் பண்ணி எங்கள் பாட்டியோட அப்பா இருக்காங்களே அவர் பேர் வீரையா. அவர் தான் பெரிய வியாபாரி. அவர் தான் அந்த இடத்துல போய் ஒரு செஞ்சு கொடுத்த பிறகு தான் அவருக்கு அதெல்லாம் பார்த்த பிறகு தான் எங்கள் தாத்தாவுக்கு பொண்ணே கொடுக்குறாரு. நல்ல வேலைக்காரனாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியை அவர் கொடுக்குறார். பொண்ணு கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி அவர் வேலை செய்கிறார். அது மாதிரி ஒரு செருப்பு தயார் நல்ல விதமாக ஒரு செருப்பு எந்த ஒருத்தன் தயார் பண்ணி கொடுக்குறானோ அவனுக்கு தான் பொண்ணு தரணும். ஷூ செருப்பு தயார் பண்ணணும் பொண்ணு தர பண்ணலாம். ஷூ தயார் பண்ணணும் தான் பொண்ணு தரணும். அதன் பிறகு தான் செருப்பு தயார் பண்ணுறவங்க பொண்ணு கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். ஆனால் இவ்வளோ விசை இவ்வளோ தோழர் வரும்போது இவ்வளோ சொன்னார். அந்த தோழர்கள் சொன்னார் கலைஞர்கள்னு பார்த்தா இசையமைப்பவர்கள் மட்டும்தான் கலைஞர்கள் இது யாருமே கலைஞர்கள் கிடையாது அப்படின்னு. அப்போ அதுபோல் எவ்வளவோ கலைஞர்கள் மாதிரி போன்ற கலைஞர்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்னும் அங்கீகரிக்கப்படலை. அங்கீகரிக்கப்படாமல் இந்த பாருங்கள் இப்போ 2005 நான் 2007 சொன்னேன். 2006 தனியாக பட்டரை வச்சோம். பட்டரை வச்சுட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன் 2005 சொல்கிறேன் மைல்ஸ்டோன் 1 crore நம்ம பட்டரை லாஸ் ஆக போகுது எடுத்துடலாம். கடை வைக்கும் போதே அப்படி சொல்கிறாங்க லாஸ் ஆகிடுங்க மைல் ஸ்டோன் வைக்க போனேன். அதுக்கப்புறம் கரெக்டாக மைல் ஸ்டோன் வேணால் பட்டரை காலி 2005 மைல் ஸ்டோன் ஒரு கம்பெனிக்காரன் அவன் தான் முதல்ல இந்த விகேசியெல்லாம் பிறக்கிற மாதிரி அது மாதிரி டிசைனிங்காக ஃபஸ்ட்டு இறக்குனது அவன் தான். ஆமாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அவன் தான் முதல்ல இறக்குனான். அவனுக்கு 2வது மைல் ஸ்டோன் டூப்ளிகேட் ஒன்று போனான் டூப்ளிகேட் வேறுனா அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதன் பிறகு தான் விகேசி பேரகான் போனான். பேரகான் வந்து வெயிட்டு அதிகமாக இருந்தான். விகேசி வெயிட்டு கம்மியாக இருந்தான். அந்த பியூஸ் ஹோல்டு பண்ணுங்களா ஒன்றும் இல்லை. விகேசிக்கும் நாம் தயார் பண்ணக்கூடிய தொழிலுக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னா நாம் தயார் பண்ணுறது ஸ்டாப் அப்படியே இருக்கும் மே ஸ்டாப் இருக்குங்களா அது அப்படியே இருக்கும் கீழே தேஞ்சிடும். விகேசி இப்போ கொடுக்குறது பாருங்கள் நீங்கள் எல்லாமே விகேசி யூஸ் பண்ணிருக்கீங்க. செருப்பு கீழே அப்படியே இருக்கும் மேலே பிச்சுக்கணும். உடனே 4 மேலே பிச்சுக்கணும் கீழே வந்து உடையும். காரணம் என்னென்னா அது லெதர் டச்சு. இப்போ இது லெதர் இருக்குல்ல நம்ம போடுறது லெதர் போடுவோம் அதனால் இது அப்படியே கிடக்கும். இது அப்படியே வெயிலில் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்குல்ல அதோடு இப்படி வரும் வெயிலில் பிடிக்குன்னா அது லெதர் டச்சு. எப்படி போட்டாலும் அப்படியே தான் கிடக்கும். தண்ணி ஊற்றிங்கன்னா குழ குழ குழன்னு அது அப்படியே என்ன ஆகுனா 4 அப்படியே விரல் விரலாக விட்டு அது அப்படியே ஒரு மாதிரியாக மாற ஆரம்பிச்சோம். கீழே பியூஸ் சொல்றீங்களா அது வந்து ஒரு ரப்பர் ஒரு கெமிக்கல் தான் அது. இப்போ யூடியூப்லாம் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு இது மாதிரி ஆஸ்மா போடுறாங்க அதில் ஊற்றி விடுறாங்க அதே கூட அந்த ரப்பரை வெளியே எடுக்கிறாங்க. அந்த இது பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை செருப்பு தொழில் தானே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அழுகு போகிற பொருளா அது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 6 நீங்கள் சும்மா கடையில் ஒரு செருப்பு வாங்கிடுங்க வீட்டில் வச்சுருங்க இல்லைன்னா ஆஃபீஸில் கூட இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 6 கழித்து அந்த செருப்பு வந்து செஞ்சு பாருங்கண்ணா இப்படி செய்யுங்கண்ணே அப்படியே தாப்போம் செருப்பு அப்படியே உடஞ்சிடும். அப்போ செருப்பு தொழிலும்போது ரொம்ப நசுங்கி போய் ரொம்ப அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழிலிருந்து வெளியில் இந்த தொழிலிருந்து நலிவடைந்தவர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. இந்த தொழிலில் இருந்து கொண்டு இருக்கும்போதும் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. ஒரு எந்த ஒரு ஏற்பாடு இன்றைக்கி இது இந்த தொழிலாளியே இல்லை. இன்றைக்கி இப்போ பாண்டிச்சேரியில் சொல்ல போனால் எல்லா ஊரில் எல்லா சமுதாய மக்கள் இருப்பாங்களே ஒன்றும் இல்லை. திருச்சியிலேருந்து விழுப்புரம் தான் பாண்டிச்சேரி வேறு. அப்போ உளுந்தூர்பேட்டை இடையில வருது. உளுந்தூர்பேட்டையில் தான் அந்த செப்பல் வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க. எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா லாரி டிரைவர் இருக்காங்க. லாரி டிரைவர் எல்லாருமே உளுந்தூர்பேட்டையில் வண்டிங்க பாருவாங்க. உளுந்தூர்பேட்டை செல்லும் மாதிரி எங்கேயுமே இருக்காது. காரணம் பக்கத்தில் வந்து தோல் நிறையா கிடைக்கும். இங்கே தோல் நிறையா கிடைக்கும் நல்ல மொத்தமான தோல் கிடைக்கிறதுனால அவங்க அந்த பிரேக் அடிக்கிறதுக்கு அதுனா டயரில் கீழே வச்சு ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் உளுந்தூர்பேட்டை செருப்பு ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி ஈரோடு செருப்பு ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரியான
கடைகளை ஒன்றும் இல்லை, நம்ம செப்பல் கடை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், செருப்பு தயார் பண்ணி விற்கக்கூடிய ஒரு கடை எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நாகரிகமாக மாறியிருந்தாலும் அந்த இடத்துல மெட்டீரியல் ஏதேன்னு ஒன்று வெளியில் கிடக்கும். அந்த ஒரு மெட்டீரியல் கூட நான் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன தான் நைட்டில் வந்தாலும் நான் தோலை சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம ஏரியாவில் மட்டும் ரோடு சரியாக போட்டுக்க மாட்டான், தண்ணி வராது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்போ அது மாதிரியான அதான் இப்போ நமக்கெல்லாம் ஒரு வீடு சொல்லுவாங்க, இப்போ காலனி வீடுன்னு சொல்லிட்டு, எதுக்கு காலனி வீடு வச்சுருக்கானே தெரியாது, எதுக்கு காலனின்னா என்ன கலந்துக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. அவள் காலனின்னு சொல்லுவாங்க, அப்போ குடியானவங்க தனியாக இருக்கிறத மட்டும் காலனி சொல்ல முடியல, அவன் ஒன்றா சேரலையா. அப்போ காலனி வீடுகள் அப்படின்னு சொல்லி நம்மளை தனியாகவே ஒதுக்க வச்சிருக்கோம். அது மாதிரியான ஒரு ஏற்பாடுகளால் தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒன்றும் செப்பல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ ஒரு செஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த தொழிலாளிக்கு அங்கீகாரம் கிடையாது. சொசைட்டின்னு ஒன்று கூட்டுறவு சங்கம்னு ஒன்று வச்சு அதிலே வந்து எந்த ஏற்பாடுமே இல்லை. இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட ரங்கராஜன் ஒரு தோழர்கிட்ட பேசும்போது கூட அவர் சொன்னார், மத்திய அரசாங்கம் வந்து இருக்கக்கூடிய எல்லா கூட்டுறவு வங்கிகளை எல்லாம் அவங்களோட இணைக்கணும், கூட்டுறவு சம்மந்தப்பட்ட வங்கிகள் இந்த காதி கிராஃப்ட்டு அது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் கூட இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது எந்த அளவு உண்மைன்றது சரியாக நமக்கும் தெரியல, ஆனால் சொன்னவர் ஒரு மாவட்ட செயலாளர், நான் அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயங்கள் இருக்காது. அதனால் அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த தொழிலாளிகளுக்கு ஆரம்பத்துலேயும் எந்த ஒரு இதுவும் செஞ்சு கொடுக்கல, செஞ்சு கொடுக்கல இந்த அரசாங்கம். இப்போ தொழில் அழிஞ்சு போன பிறகும் எந்த விஷயமும் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற விஷயத்த இதை அவன் செய்யவே வேணாம். அந்த அரசாங்கம் இந்த தொழிலாளிக்கு எதுவுமே செய்ய வேணாம், அது பதிவாக போட்டுட்டால் கூட போதும், போதுமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு புத்தகமாக எழுதுறேன்னு தான் நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு புத்தகமாக இதாக அதான் அது புத்தகமாக எழுதும்போது கூட அந்த புத்தகம் வெளியிடும்போது கூட இந்த விஷயங்களை படித்தாலே போதும். இன்றைக்கி யாராரோ எழுதி வைத்த இன்றைக்கி தந்தை பெரியார் இருக்கார், அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம கண்ணார பார்த்ததே கிடையாது. யாராவது நம்ம பார்த்துருக்கோமா பெரியார் செய்ததே? ஆனால் பெரியார் போல் ஒரு பலசாலி யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களையுமே வறண்டிருத்தக்கூடிய ஒரு மனிதன், வறண்டுன்னா உண்மையை பேசக்கூடிய, நேரடியாக உண்மையை பேசக்கூடிய ஒரு மனிதன். அப்போ அதுபோல் நம்ம இந்த இந்த உண்மைகளை பதிய வைத்தால் கூட போதுமானது அப்படின்ற ஒரு விஷயம் தான்.